ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಚೆನ್ನಾಡುಡಯ ಶಿವನೇ ಪೊಟ್ರಿ ನಮಃ ಪಾರ್ವತೀ ಪತಯೇ ಜಯ ಪರಾಶಕ್ತಿ ಮಾತಾಗಿ ಸದ್ಗುರು ಜ್ಞಾನಾನಂದ ಮೂರ್ತಿಗಿ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿಗಿ ಸಮಸ್ತ ಭಕ್ತ ಮಂಡಲಿ. கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று தற்காலத்தில் தோன்றியிருக்கும்படியான இளைஞர் உலகத்திற்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் பழக்கத்தினாலேயும் வீட்டிலே பெற்றவர்கள் இறைவனை பேணி ஆராதித்த காரணத்தினாலே நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். தமிழ்ல ஒரு பழமொழி, நம்பினவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா. இவன் நம்பறானோ நம்பலையோ ஒரு நாள் இந்த பய வாய புலந்தாகணும். கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு முதல்ல ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறாரா இல்லையா பார்த்துட்டு மேற்கொண்டு போவோம். கடந்த மூன்று தினங்களாக மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி ஓரளவு ஆராய்ச்சி செய்தோம். இன்றைய தினம் குருவாரம், குரு பக்தி என்ன என்று பார்க்கிறோம். பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை, குரு என்று ரெண்டு சப்தம். குன்னு சொன்னா இருட்டு, அதாவது மாயை. ரு என்றால் வெளிச்சம். இருட்டை போக்கக்கூடியது எதுவோ அதற்கு பெயர் வெளிச்சம். குரு என்றால் அஞ்ஞானமாகிய இருட்டினை, அறியாமையாகிய இருட்டினை போக்குகின்றவன் பெயர் குரு. குருன்னு சொன்னா அவனுக்கு ஏதோ தனியா கொம்பு முளைச்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம். எவன் அஞ்ஞானமாகிய அறியாமையாகிய இருட்டை போக்குகின்றானோ அவனுக்கு பெயர் குரு. சத்தான விஷயத்தை போதித்து அதன் மூலமாக ஆன்மீகத்தை போதிக்கின்றவன் எவனோ அவனுக்கு பெயர் சத்குரு. சத்தான விஷயத்தை போதித்து எது உண்மையோ அந்த உண்மையை தெரிவிக்கின்றவன் குரு, பாக்கியெல்லாம் வேர்க்குரு. இந்த ஃபேன் சுத்துறது, அங்க ஒரு ஃபேன் சுத்துறது, இங்க விளக்குகள்லாம் எரியறது, வாசல்ல வேற விளக்குகள் எரிகின்றன. எவனாவது ஒரு பொடிப்பைய இங்க மின்சாரம் இல்லைன்னா எவனாவது நம்புவனா? யோஜனை பண்ணி பாருங்க சார், மின்சாரம் இல்ல, போடா பொடிப்பயல போடா அந்த பக்கம் என்ன சொல்லுவோம்? ஏன் இப்ப மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றோம், ஒரு விளக்கு எரியறது இல்ல, ஃபேனும் சுத்துறது இல்ல, மைக்கும் அவுட்டு, மின்சாரம் இல்லன்னு எவனாவது சொல்லுவானா? மின்சாரத்தை நம்மால பார்க்க முடியாது. தொட முடியுமா? தொடலாம் ஒரே தடவை, அப்புறம் கிடையாது, ஒரே விளைச்சம் தான். தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. மின்சாரத்திற்கு உருவம் இருக்கிறதா? கிடையாது. மின்சாரம் நாம வச்ச பெயரே தவிர அதற்கு இயற்கையான பெயர் உண்டா? கிடையாது. அதுபோல கடவுளை உன்னால் பார்க்க முடியலங்கிற காரணத்தினாலேயும், உனக்கு உருவம் இல்லை என்ற காரணத்தினாலேயும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? கடா மாதிரி ஆரே முக்காடி ஒசுரம் வளர்ந்திருக்கோமே, நாம எங்கிருந்து வந்தோம்? நேர கைலாயத்திலிருந்து வந்தோமா, வைகுண்டத்திலிருந்து வந்தோமா? அப்படியே டைரக்டா டப்புன்னு வந்து ஆவிர் பாவாச்சா? Did we appear all of a sudden? No, not at all. அம்மா வயிற்றுல இருந்தாயா வந்தோம்? பத்து மாசம் வயிற்றுக்குள்ள உட்காந்து அவளை பரட்டு பரட்டுன்னு பரட்டி, நம்ம பரட்டுற பரட்டுல அவள் எத்தனை தடவை வாந்தி எடுத்திருப்ப தெரியுமா? உனக்கு தெரியுமா அது? எவ்வளவு வாந்தி எடுத்திருப்போம், எத்தனை தடவை மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்போம், எத்தனை டாக்டர்களை பார்த்திருப்போம், எத்தனை ஆஸ்பத்திரி போயிருப்போம். இந்த குழந்தை புள்ள வயத்துல உள்ளது நல்லா இருக்கணும், இந்த மாங்காய கடிச்சுண்டு, சாம்பலை தின்னுபிண்டு, புளிய தின்னுகிண்டு, இவ்வளவு தூரம் பண்ணினாலே பத்து மாசம் வயிற்றுக்குள்ள உட்காந்து இருந்தியே, உனக்கு இப்ப அந்த வயிற்றுக்குள்ள எப்படி இருக்குன்னு நினைப்பு இருக்கா? ஒரு ரெண்டு மணி நேரம் இப்ப இந்த வீட்டுல நீங்க இருக்க போறீங்க,
ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்க இந்த ஊரை விட்டு போய் 20 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் இங்க வந்தா உங்களுக்கு நினைப்புக்கு வரும், நான் இங்க இருந்தேனே. 2 hours I attended the program, musical discourses. என்ன சொல்லவே இல்லவா? 2 மணி நேரம் இருந்த நேரமே நம்மால மறக்க முடியலையே. ஆனால் 10 மாதங்கள் உள்ள உட்காந்துருந்தோமே, நினைப்பு இருக்கா இடம்? உனக்கு நினைப்பு இல்லைங்கிறதுனால அம்மா உன்னை பிறக்கவே இல்லைன்னு சொல்லிடுவியா? அம்மா என்று ஒருவள் இல்லை என்றால் நீ பிறந்திருக்க முடியுமா? அதர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றான் வள்ளுவப்பெருமான். எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ என்ற சொல்ல எங்கனம் முதன்மையாக விளங்குகின்றதோ அதுபோல் உலகத்தின் கண் முதன்மையாக விளங்குகிறவன் முதலவன் அந்த ஆண்டவன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். உருவம் இருக்கா சொல்ல முடியாது, உருவம் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஆகையினால் வியாப்பனோதி இதி விஷ்ணு என்று வேதங்கள் பறைசாற்றுகின்றன. பகவான் எங்குமே இருக்கிறான், அவனுக்கு சுயமாக உருவம் கிடையாது. நீ பார்க்க முடியவில்லை உணர முடியவில்லை என்ற காரணத்தினால் அவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் உனக்கு அப்பனும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அப்பா அம்மா இல்லாத வர முடியுமா? இன்னைக்கு ஒரு பிள்ளையாண்டா வந்தான் ஆங்கில பத்திரிகையில இருந்து ரிப்போர்ட்டர். என்ன மாதிரி சாமியார்களை கண்டாலே இவங்களுக்கு எல்லாம் ஒரு வியாதி வந்து விடுறது. எங்க தலையெழுத்து என்ன சொன்னா? நான் கேட்டேன், அவன் பல கேள்விகள் கேட்டா, நான் கேட்டேன், உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுன்னு சொல்றேன் அப்படின்னு. எனக்கு வேண்டியதை ஒன்னால கொடுக்க முடியாது, எனக்கு வேண்டுங்கிறது நிறைய என்கிட்ட இருக்கு, தேவை இருந்தா இங்கிருந்து கொஞ்சம் உனக்கு பங்கு போட்டு தரேன் கேளுன்னு. ஐ டோன்ட் ஹாவ் பிலீஃப் இன் காட்ன்னு தொலைஞ்சது ஆரம்பமே மட்டும். உங்க அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் எங்க அப்பா இருக்காங்களே அப்படின்னு ஆங்கிலம் தான் பேசினேன் அந்த பிள்ளையாண்ட. உங்க அம்மாவுக்கு அம்மா உண்டான், அவங்களுக்கு ஒரு அம்மா உண்டான் உண்டு. அப்ப ஏதோ டு ஸ்டார்ட் வித் தேர் ஷுட் பி சம்திங் இஸ் இட் நாட் யெஸ் தட் இஸ் காட் அண்டர்ஸ்டாண்ட் போயிட்டோம். ஏதோ ஒன்று எல்லாம் துவங்குவதற்கு முன்னால் இருந்திருக்க வேண்டுமே, அது எப்பொழுதும் இருந்திருக்க கூடியது, இருக்கக்கூடியது, இருக்க போவது. நீ நானும் ஒன்னா நாளைக்கு இல்லைன்னு ஆயிடும். பரமாத்மாவை இல்லை என்று ஸ்கூல் விட முடியுமா? பரமாத்மாவுக்கு இயற்கையாக உருவம் கிடையாது, அவனுக்கு பெயர் கிடையாது. ஏதாவது ஒரு பெயரை வச்சுட்டான் தானையா நமக்கு கான்சென்ட்ரேஷன் வரும். வெட்டவெளி ஆண்டவன் சொல்லுது, ஜோதி சுரூபம் அகண்ட சச்சிதாகாரம் வேதங்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றன. சரி, வெட்டவெளி சொல்லி போய் நின்று காடு போற சத்தம் தான் வர்றதே தவிர வெட்டவெளியில ஆண்டவனை பார்க்க முடியுமோ? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குறிப்பு வச்சுதான் பார்க்கணும். ஒரு பையன் என்ன பண்ண, நாகபுரியில இந்தியாவில வடநாட்டுல உபன்யாசம் செய்து கொண்டிருந்தேன். அன்று பௌர்ணமி, குருநாதனுடைய திருவடிகளுக்கு ஏராளமான பால்கள் எல்லாம் அன்பர்கள் டின் டின்னா ட்ரம் ட்ரம்மா கொண்டு வந்தாங்க பால் அபிஷேகம். ஒரு பயவன யூ ஆர் வேஸ்டிங் ஆல் த மில்க். இந்த பய 10 மாசம் குடிச்சு இந்த பய ஒரே அடியா வேஸ்ட் ஆயிட்டான். அதை பத்தி இந்த பயலுக்கு கவலை கிடையாது. புட்டி புட்டியா குடிச்சான் பய வேஸ்ட். ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்றது வேஸ்ட். எப்படி அப்பா சொல்றேன்? கல்லில் ஆண்டவன் இருக்காரான்னு கேட்டான். வெறும் கல்லு, கல்லில் ஆண்டவன் இருக்கான்னு சொல்றியே, இது நம்ப முடியுமா? ஒன்னால நம்ப முடியலங்கிறதுக்காக நாங்க கல்ல பூஜை பண்ணாம இருக்க முடியும். ஏன்னா உங்க மாதிரி உள்ள பசங்களுக்கெல்லாம் கல்லு நெஞ்சுன்னு ஆண்டவனுக்கே ஆண்டவனுக்கு தெரியும். அதான் கல்லாலே வச்சு சமைக்கிறாங்க எல்லாரும். அது கல் விக்கிரகம் அல்ல, கல்வி கிரகம். அது வெறும் கல் விக்கிரகம் என்று கூறக்கூடாது, கல்வி கிரகம், அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் அது. நம்பிக்கை வேணும். என்ன நம்ப முடியல என்ன? இன்னைக்கு சாயங்காலம் காட்டுறா பையான்னு அன்று மாலை அவன் வீட்டுக்கு அழிச்சுட்டு போனான். என்ன மராட்டி பையன், நான் போற வேலை தலையெழுத்து பாருங்க, அவன் வீட்டுல சுண்ணாம்பு அடிக்கிறான். நல்ல காலம் நான் அப்ப போல அடிக்கிற போது இல்லாம என்னையும் அடிச்சிருப்பான். எல்லா படங்களையும் கட்டி கீழே வச்சிருக்கான். அப்படி எட்டி பார்த்தா சோபா மேல ஒரு போட்டோ இருந்து பார்த்தா இவன் மூஞ்சி ஜாட அப்படியே இருக்கு. கொஞ்சம் வயசான ஆள் நிச்சயமா தெரிஞ்சு போச்சு இவன் அப்பனானது, இவன் அப்பனோட போட்டோன்னு. போய் அது மேல உட்காந்து பார்க்காதவங்க மாதிரி வேணும். மராட்டில எழுந்துடணும். ஏன்பா நீ தானே அன்போடு என்ன வீட்டை கூப்பிட்டு வந்தவன் இப்படி விரட்டுறேன்? எங்க அப்பா மேல உட்காந்துருக்கீங்க. ஒப்பாவா இங்கெங்க வந்தாருன்னு பார்த்தேன், காணவே உங்க ஒப்பனே போட்டோ. அவ்வளவுதான், உங்க ஒப்பா இல்லையா? 10 வருஷம் ஆச்சு செத்து போயிருந்தோம். அப்பாவோ செத்து போட்டாரு. அந்த உடம்ப கொண்டு போய் சுடுகாட்டை வச்சு சாம்பலா போய் எங்கேயும் கரைச்சாச்சு. அடையாளத்து கூட எலும்பு கிடையாது.
இந்த போட்டோ போய் உங்க அப்பான்னு சொல்றிய நியாயமான? உனக்கு ஒன்னா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எங்க அப்பா போட்டோ, அதுக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும். உனக்கு ஒன்னா அது போட்டோ, எனக்கு அது எங்க அப்பா. நாடா அசட்டு பயில, இதாண்டா எங்க பதிலும். உனக்கு அது பார்க்கறதுக்கு கல்லு மாதிரி தோன்றது, தவிர எங்களுக்கு அங்க ஆண்டவன் இருக்கிறான்னு நம்பிக்கை. உனக்கு போட்டோவில் உங்க அப்பா இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கிற மாதிரி, ஆனா நிச்சயமா அந்த போட்டோவில் உங்க அப்பா இல்லைங்கிறது உனக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும். அந்த கல்லுல ஆண்டவன் இல்லைன்னு இருந்தாலும் கல்லை ஒரு வியாஜ்யமாக வைத்துக் கொண்டு இறைவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்ப அந்த பையன் தான் எனக்கு பிரைவேட் செக்ரட்டரி. அங்க அதுபோல ஆண்டவன் இல்லாத இடமே கிடையாது. இருக்கிற ஆண்டவனை யாரு காட்டி கொடுக்க முடியும்? போகணும் போகணுங்கிற ஆசை இருந்தா தான் முடியும். இப்ப இங்கிருந்து இந்தியாவுக்கு போகணும். இந்தியா 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 சொன்னா போயிடுவீல. ஒரு தமிழ் வருவான், ஏண்டா இந்தியா இந்தியா கத்துற, தமிழ் தாண்டா, தமிழா தமிழா தமிழான்னு அவனுக்கு அர்த்தம் புரியாது. அவன் இந்தியாங்கிறான், அவன் தமிழாங்கிறான். அவன் இந்தியாங்கிறான், இந்தியாங்கிற ஒரு நாட்டை பத்தி இவன் சொல்றான், அவனுக்கும் புரியாது இவனுக்கும் புரியாது. இந்தியா போனான்ற ஆசை மட்டும் இருந்தா போதுமா? எப்படி போகவனும் வழி தெரிய வேண்டாமா? தெரியாத வழியினை நமக்கு யாரு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் குரு. ஒரு பையன் சொன்னான் மெட்ராஸ்ல, ஐ டோன்ட் வாண்ட் எனி புரோக்கர் இன் பிட்வீன் மீ அண்ட் காட் அப்படின்னா. அதாவது குரு இல்லாத பரமாத்மாவை பார்க்க முடியாதுன்னு ஒரு நாளைக்கு உபன்யாசத்துல சொல்லிவிட்டாங்க. கேட்டு அந்த பையன், அந்த பையன் வந்தான் உபன்யாசத்துக்கு. ஐ டோன்ட் வாண்ட் எனி புரோக்கர் இன் பிட்வீன். அந்த பையன் ஒரு நாளைக்கு வகையா மாட்டின்டான். விடுவேனா? நான் கேட்டேன் அவனை, நீ என்னப்பா பண்றேன்னு. ஐ அம் ஏன் இன்ஜினியர். ரொம்ப வெரி குட், நல்லா இருக்கு. டைரக்டா உங்க அம்மா வயித்தந்து நேரவே ஸ்கேலும் காம்பசையும் தூக்கின்னு வந்தியா, இல்ல பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வந்தியான்னு? நோ, ஐ ஹவ் கான் டு ஸ்கூல். அப்ப உங்க வாத்தியார் தானே சொல்லி கொடுத்தாரு உனக்கு? இதுக்கு முன்னால அவனுக்கு தெரியாதோன்னு? ஆமா. அப்ப தெரியாத ஒன்னு அவரை சொல்லி கொடுத்தார, அதுக்கு நீ தமிழ்ல என்ன சொல்ற? என்ன ஆசிரியர், ஆசிரியருக்கு வடமொழி சொல்லி தெரியுமா? தெரியாதுன்னா அதுதான்டா குருன்னு. தெரியாததை சொல்லிக் கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆசான். அது வடமொழி சொல்ல, மொழிகள் வேறாக இருக்கலாம், எண்ணங்கள் ஒன்றுதானே, கருத்துக்கள் ஒன்றுதானே. நான் ஐ சி அப்படின்னா, யூ கான் சி, போயிட்டு வா. ஒரு அறைக்குள்ளே நுழைகிறோம், அதுவும் மலையா நாட்டை பொறுத்த வரையில் நான் வந்ததிலிருந்து பார்க்கிறேன், எப்பவுமே இப்படித்தானே. என்ன ஆமான்னார் நர்த்தொண்டன், ஒரே சூடு, எப்ப பாரு புழுக்கம் தான். காரணம் அது அந்த ரேகைக்கு பக்கத்துல இருக்கு, ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் ஈக்குவேட்டர் பார்த்தா தானே. அட்சரேக பக்கத்துல இருக்கிற காரணத்தினால சூடா இருக்குங்கிறாங்க. இந்த பூமி மழை பெஞ்சுகிட்டே இருக்கு, உடம்புலையும் விஷத்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆள் வந்தார் இன்னைக்கு மத்தியானம், என்னங்க ஒரே புழுக்கமா இருக்கு, காத்தே இல்லைங்க. இங்க நாம சொல்றதுதானே இது வழக்கமா? ஒரு ஹாலுக்குள்ளயோ ஒரு அறைக்குள்ளயோ போய் உக்காந்துண்டா, என்னங்க ஒரே புழுக்கமா இருக்கு, இங்க காத்தே இல்லைங்களே அப்படிங்கிறோம். நன்னா யோஜனை பண்ணி பாருங்க, அந்த அறையில காத்து இல்ல. நீ ஒன்னா அதற்காக காத்து இல்லையே தவிர, காத்து இருக்கு உனக்காகவே, அது காத்து இருக்கு. காற்று இல்லைன்னா மனிதன் வாழ முடியுமா? காற்று இல்லை என்றால் சுவாசிக்க முடியுமா? மனிதன் தான் வாழ முடியுமா? காற்று இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்றேன். என்ன சார் காற்றே இல்லைங்க? சுவிட்சை போட்டா ஃபேன் சுத்துறது. அப்பாடா இப்பதான் சார் காத்து வந்தது. இதுக்கு முன்னால காத்து இல்லை, அது போய் வெளியில போய் கடை வாங்கிட்டு வந்ததா? ஏற்கனவே காற்று இருந்தது, இருந்த காற்றினை உணரும்படியான தன்மையில நாம இல்லை. இந்த ஃபேன் சுத்தின உடனே அது எங்கோ காற்றை போய் கொண்டு வரவில்லை, இருக்கின்ற காற்றினை நாம் உணரும்படி செய்தது. அதுபோல் ஆண்டவன் எங்கும் இருக்கிறான், உன்னால் அவனை உணர முடியவில்லை என்ற காரணத்தினால் இல்லை என்று கூறிவிட முடியாது. ஆகையால் இந்த ஃபேன் சுத்துகிற பொழுது எப்பொழுது இருக்கின்ற காற்றினை உணரும்படியாக செய்கிறதோ, அந்த ஃபேன் ரெப்ரசன்ட்ஸ் குரு. அவர் என்ன புதுசா கடவுளை உண்டாக்கல, இருக்கின்ற இறைவனை உன்னால் உணரும்படியாக செய்கிறார்.
உண்மையில நம்ம ரெகுலர் ஃபேன் குருநாதன் தான். யாரோ எத்தனையோ பேருக்கு ஃபேனா இருக்கான், உண்மையான ஃபேன் இவர் தான். அந்த ஃபேனானது, அந்த காற்றாடியானது, அந்த சுழலும் மின்சார காற்றாடி எப்படி காற்றினை உணரும்படியாக செய்கிறதோ அதுபோல் குருநாதன் எங்கும் உள்ள பரம்பொருளை உணரும்படி செய்கிறார். ஆகையினால குரு இல்லைன்னா ஒன்னுத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது, முடியவே முடியாது. உடனே ஒத்தன், ஏன் சார் கடவுள் கருணை உள்ளவரான், அதை தவிர அவருக்கு வேற தெரியாதுன்னு. அப்ப டைரக்டா பண்றது தான் யாரு, இடையில என்னத்துக்கு ஒரு புரோக்கர்? ஐ டோன்ட் வாண்ட் எனி புரோக்கர் இன் பிட்வீன். ஓகே, அவனுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணுமே. கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டான்னா அதுக்கு லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன எதிர்கட்சியில சில வக்கீல் இருப்பான், உங்களுக்கு தெரியுமா தெரியாது. என்ன சட்டம் போட்டாலும் அதுக்கு ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிக்க ஒரு அட்வொகேட் ஸ்பெஷலா இருப்போம். அவனுக்கு வேற ஜோலி கிடையாது, இதே தான் லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறதே தொழில். அது போல உலக படைப்புல நீ எத்தனை கேள்விகள் கேட்டாலும் ஆன்மீகத்தில் அத்தனைக்கும் பதில் இருக்கின்றன. காவேரிய பத்தி எல்லாருக்கும் தெரியும், கங்கே ஜயமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. பூஜை செய்கிற பொழுது அந்த பஞ்சபாத்திர உத்திரநில ஜலத்துல ஏழு புண்ணிய நதிகளையும் நினைச்சுதான் பூஜை செய்வது வழக்கம். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ரித மூலே தத்ரஸ்திதோ பிரம்மா மத்யே மாதுருகணாஹ ஸ்மிருதாஹ குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீப வசுந்தரா ரிக்வேதோத யஜுர்வேதா சமவேதோபி அதர்வணா அங்கைஷ்டி செய்தா சர்வீ கலசாம்பு சமாஸ்ரிதாஹ கங்கே ஜ யமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கோவில் ஐயர் பூஜை பண்ணினால் மந்திரம் தெரிஞ்ச ஐயரா இருந்தால் இதை பண்ணுவார். ரொம்ப பேர் மந்திரம் தெரியாத அப்படியே டபரா மூடிவிட்டு எழுந்துருவான். மந்திரத்தினாலே சகல நதிகளும் இந்த ஜலத்தில் இருக்கிறதாக அபிமனித்து நினைத்து எண்ணி நம்பி பூஜை செய்வது வழக்கம். அப்படி காவேரி தமிழகத்தில் தென்னாட்டில் ஓடுறது காவேரி, மைசூர் தேசத்திலிருந்து புறப்படுற காவேரி அது கொஞ்சம் கொஞ்சமா பாஞ்சி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறது தஞ்சாவூர் ஜில்லாவுள்ள. ஒரு கேள்வி, ஏங்க இந்த காவேரி ஜலம் நிலத்துக்கு பாய்ச்சறதுக்கு தானே வச்சிருக்காங்க, இங்க அனாவசியமா குறுக்கு எதுக்காக அணை கட்டணும்? அப்படியே டைரக்டா நிலத்து மேல பாய்ச்சல் வேண்டியது தானே. என்ன ஒத்தன் மகாசும்பன் பேரு இவனுக்கு, சும்பன்கிற வார்த்தையை பத்தி உங்களுக்கு தெரியாது சொல்றேன். வைகுண்டத்தில் நாராயணன் படுத்து உறங்கின்ற இருந்தார், அவர் காதல குறும்பை, அதுக்கு பேர் குறும்பின்னு சொல்லுவோம் நாம. ஏண்டா அதுக்கு பேர்? அதுல இருந்து தோன்றினான் ஒரு அரக்கர், அவனுக்கு பேரு சும்பன்னு பேர். அது மட்டுமல்ல, ஏண்டா அது குறும்பன்னு பேர் வந்ததுன்னா அவன் எப்பவும் குறும்பு பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால அந்த அழுக்குக்கு பேரு குறும்பு குறும்பி. எங்கிருந்து தோன்றினானோ தோன்றின இடத்தையே மறந்து அக்கிரமம் செய்ய தொடங்கினான். இவனை காட்டில முட்டாள் உண்டோ உலகத்தில், ஆகையால் சும்பன். தெரியாத முட்டாள்களை சும்பன் என்று சொல்லுவது வழக்கம். காவேரி நீர்ல மேட்டூர்ல அணையை கட்டி தண்ணி தேக்கியிருக்காங்க, எதுக்காக? நிலத்துக்கு பாய்ச்ச, நிலத்துக்கு பாய்ச்சுவதற்கு அணையை கட்டி செலவு பண்ணுவானே, அப்படியே டைரக்டா நிலத்து மேல பாய்ச்ச வேண்டியதான ஒரு முட்டாள் சொன்னான்னா நம்ப முடியுமா? நிலத்துல அப்படியே ஆற்றை திருப்பி விட்டோம்னா அங்க நிலத்துல விளைச்சலா இருக்கும், துணி தோச்சுண்டு குளிச்சுக்கிட்டு போவாங்க, படித்துறையாயிடும். ஆகையினால அத்தனை வெள்ளத்தையும் அப்படியே இந்த நிலத்து மேல பாய்ச்சினா நிலத்துவதற்கு நிலத்திற்கு தாங்கும் சக்தி கிடையாது. ஆகையினால அணையை கட்டி அதன் மூலமாக பல மடுக்கள், மடு மூலமாக ஜலத்தை திறந்து விட்டு அது சின்ன மடை வழியாக வரும். மடையா அது? மடையா? மடையா? அது மடை வழியா வரும், வந்து அப்படியே நிலத்துக்குள்ள எவ்வளவு தேவையோ அவ்வளவு பச்சிட்டு மறுபடியும் அடுத்த நிலத்துக்கு அணையை கட்டி விட்டுருவாங்க. அது மடையில வர்ற போது அதுக்கு பேரு மடை தண்ணீர். அணை கட்டிக்குள்ள இருக்கிற போது அணை கட்டு தண்ணீர், அங்க உள்ளதும் காவேரி ஜலம் தான். இந்த மடு வழியாக வரக்கூடியது, மடை வழியாக வரக்கூடியதற்கு பேரும் காவேரி ஜலம் தான். மடை வழியா வர்ற போது பேர் மாறுறதே தவிர பொருள் மாறுகிறதா?
இந்த நிலம் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்கும் சக்தியோடு இந்த மடையை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுபோல பரம்பொருளை மாற்றிலும் கருணையுடையவர்கள் உலகத்துல கிடையாது. அவன் கருணையை அப்படியே டைரக்டா நம்ம மேல பொழிஞ்சனா நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்லியே மடையாகிய குருவை இடையிலே வைத்தார்கள். வாங்கும் எனக்கு இரு கை, வாங்கும் எனக்கு இரு கை, அருளை வாங்கும் எனக்கு இரு கை, முருகா உன் அருளை வாங்கும் எனக்கு இரு கை, வாங்கும் எனக்கு இரு கை, முருகா உன் அருளை வாங்கும் எனக்கு இரு கை, அருளை வழங்கும் உனக்கோ பன்னிருகை வேர் மூருகையா, வாங்கும் எனக்கு இருகை, அருளை வழங்கும் உனக்கோ பன்னிருகை வேர் மூருகையா, வாங்கும் எனக்கு இருகை. ஆண்டவன் அருளை வழங்கிறதுக்கு இருக்கான், நம்ம தரித்திர ஜாதகம் ரெண்டு கைதான் இருக்கு. முருகா வாரி வாரி வழங்குற உனக்கு 12 கை இருக்கடா, எனக்கு 2 கை தான் இருக்கு. அப்பேற்பட்ட அருளை வாரி வாரி வழங்கினா தாங்கும் உனக்கு சக்தி கிடையாது என்று தாங்குகின்ற அளவுக்கு மழைபெறான் குரு. பாண்டாயா, குடிக்க தண்ணீர் இல்லாம வசிக்க முடியுமா? குடிக்க தண்ணீர் இல்லாம வசிக்க முடியுமா? மலேயாவில் மழை பெஞ்சாதான் ஜலம், பெய்கின்ற ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்துல தேக்கி அதை சுத்தம் செய்து குடிப்பதற்காக வச்சிருக்காங்க. குடிக்கிறதுக்கு தானே, அப்படியே திருப்பி விடுங்களே கோலாலம்பூர் பக்கமா, என்ன ஆகும் கோலாலம்பூர், கோலாகல அம்பூராய் மாறிடும். ஆகிய தேக்கிய தண்ணீரை சின்ன சின்ன பெரிய பெரிய குழாய் வழியை அனுப்பிச்சு நம்ம வீட்டு வர்ற போது அந்த பைப் சின்ன பைப்பு அரை இன்ச் பைப், அப்ப நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அப்படி திருப்பிக்கலாம் எடுத்துக்கலாம் மூடலாம், திருப்பிக்கலாம் எடுத்துக்கலாம் மூடலாம், நமக்கு வேணுகின்ற அளவுக்கு எடுத்துக்க முடியும். அது போல ஆண்டவன் அருளை ஒரே அடியாக நம் மீது பாய்ச்சினால் தாங்கும் சக்தி நமக்கு கிடையாது. நாம் தாங்குகின்ற அளவுக்கு அந்த அருளை வாரி குரு குருநாதனுடைய அருள் கிடைத்து விட்டதுன்னு வச்சுக்கங்க. குரோரங்கிரி பத்மே ததக்கிம் ததக்கிம் ததக்கிம், ஆதிசங்கரர் பேசினார். குருவனுடைய திருவடிகள் கிடைச்ச ஒருவனுக்கு அதற்கு மேல் ஒன்று கிடைப்பதற்கு இருக்கிறதோ என்று கேட்கிறார். குருச்சரணாரவிந்தங்களுக்கு மிஞ்சி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அந்த குருநாதன் திருவடியின் கருணை கிடைத்த ஒருவனுக்கு என்ன கிடைக்குமாம், 33 கோடி தேவதைகளையும் கைகட்டி சேவகம் செய்ய வருவார்களாம் வாசலிலே, உண்மையான குரு பக்தி இருக்குமானால். குருவனுடைய அருள்னால என்ன கிடைக்கும், திருவருள் கிடைக்கும். திருவருள் கிடைக்கிற போது குருவை மறந்தால் பிரயோஜனம் இல்லை. ரொம்ப பேர் இருக்கான் காரியம் ஆகிற வரையும் கண்ணா இருப்பான், காரியான உடனே முன்ன பின்ன கூட தெரிஞ்சவன் மாதிரி பார்க்க மாட்டான் போயிடுவான். அப்படி உள்ளவனுக்கு நஷ்டம். குருநாதனுடைய அருளினாலே திருவருள் கிடைக்கிற பொழுது அந்த திருவருளே இந்த குருவருள் என்று அப்பொழுதுதான் புரியும். குரு வேற பிரம்மம் வேற இல்லை. இன்னுமோ சொல்ல போன குருங்கிறவன் ஆறுனா உங்களுடைய செல்ஃப் இருக்க, யுவர் ஓன் செல்ஃப் யுவர் குரு, உங்களுடைய ஆன்மாவே உங்களுடைய குரு. ஆனா தெரிஞ்சுக்க முடியலையே, நம்மிடத்திலே உள்ள அந்த சோல் அந்த ஆன்மா, இந்த கண்ணு ரெண்டு படைச்சிருக்கான் ஆண்டவன், இந்த இரண்டு கண்களினாலே எல்லாவற்றையும் பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் பார்க்கிற இந்த கண்களால நம்ம முகத்தையே பார்க்க முடியறதா? ஏன் முடியல? இரண்டு கண்கள் இறைவன் கொடுத்திருக்கின்றான், இந்த இரண்டு கண்களினாலே எல்லாவற்றையும் பார்க்கின்றோம் ரசிக்கின்றோம் அனுபவிக்கின்றோம். இந்த கண்ணு நம்ம முகத்துல தானே இருக்கு, இதே கண்ணுனால நம்ம மூஞ்சியே பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னா உடம்பு நகர்றதே தவிர மூஞ்சி பார்க்க முடியல.
ஏன் முடியல? அப்ப முகத்தை பார்க்க வேணும்ன்ற ஆசையோ இருக்கு. முகத்தை பார்க்க வேணும், நம்ம முகத்தை நாமே என்ன பொறுத்தியார் பார்க்க மாட்டான்னு தெரியும். அவ்வளவு அழகு குழந்தை, நம்ம முகத்தை நாமே பார்க்க வேணுங்கிற எண்ணம், பார்க்கவே முடியல, என்ன செய்யறோம்? உடனே ஒரு கண்ணாடியை நினைக்கிறோம், முகம் பார்க்கும் கண்ணாடி. எப்படி ஒரு கண்ணாடி எடுத்துவா என்ன சொல்லுகிறான்? அப்ப கண்ணாடியினுடைய நினைப்பு இருக்கிறது, கண்ணாடி வருது. இல்ல கண்ணாடி உள்ள ரூமுக்கு இவன் போறான், போற போலே கண்ணாடி நினைச்சுக்கிட்டே போறான். அந்த கண்ணாடி முன்னால் போய் நிற்கிறோம், கண்ணாடி இருப்பது தெரிகிறது, ஆனால் அங்கே நாம் கண்ணாடியை பார்க்கவில்லை, நம் முகத்தையே பார்க்கிறோம். இதுதான் ரகசியம். கண்ணாடி இருப்பது தெரிகிறது, அந்த கண்ணாடிக்கு உருவம் கிடையாது, நிறம் கிடையாது, பெயர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமில்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் பெயர் குரு. ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன். அந்த கண்ணாடி போய் நிற்கிற போது எந்த கண்ணுனால நம்ம முகத்தையே பார்க்க முடியலையோ அந்த கண்ணுனால அந்த கண்ணாடி வழியா நம்மையே பார்க்கிறோம். அப்ப கண்ணாடி தெரியல, நம்ம முகமே தெரிகிறது. அதுபோல ஆன்மாதான் குரு, அந்த குருவை பார்க்க முடியல, எங்காவது ஒரு இடத்துல அதை நியமித்து பார்த்தால் திருப்பி பார்த்து விடலாம். அந்த குருநாதனுக்கு தான் கண்ணாடின்னு பேரு. அந்த குருநாதனை அண்டி அவனுக்கு சேவை செய்து, அவனுக்கு பணிவிடை செய்து, அவனிடத்திலே நம்பிக்கை கொண்டு அவன் எதிரே நிற்பாயானால் நல்ல குரு நாளும் திகதியும் நேரமும் சூழ்ந்து வரும் பொழுது உன்னையே நீ காண்பாய். இதைத்தான் ராமலிங்க வள்ளலார் சொன்னார், உன்னையே நீ எண்ணிப்பார். அந்த இடத்துல என்ன தெரியும்? குருவினிடத்துல உள்ள ஆன்மாவும் உன்னிடத்துல உள்ள ஆன்மாவும் ரெண்டுமே ஒன்றுதான் என்று புரியும். அது புரிகிற வரையில் வெளிப்படையாக சில காரியங்கள் நாம் செய்துத்தான் ஆகணும். ஆன்மாவுக்கு பசி கிடையாது, சாப்பிடாம இருக்க பார்க்கலாம், முடியுமா? மூணு வேளை கொட்டிக்கிறோம், அப்படியும் முடியல, பசிக்குதுதான் ரெண்டு பிஸ்கட், அதுவும் தின்னு படிக்கிற போற போது ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளுறான். ஆன்மாவுக்கு பசி இல்லை, இது வேதாந்தம் வேற. இவனுக்கு ஆன்மாவுக்கு பசி இல்லை என்பதை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரத்தை சாப்பிட்டு குறைச்சி 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 பழக்கத்துக்கு வரணும். நம்ம தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமே. மூணு வேளை சாப்பிடுறவன் ரோகி. இந்த மூணு வேளை திங்கிறான் பாருங்க, அந்த பையன் ரோகி, எப்பவும் வியாதி பிடிச்சுக்கிட்டே இருக்க அவன். ரெண்டு வேளை சாப்பிடுறவன் போகி. ரெண்டு வேளை சாப்பிட நல்ல ஆரோக்கியமா கட்டுமஸ்தா இருப்பான், அனுபவிப்பான் போகங்களை. ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி. ஒரு வேளை மட்டும் ஆகாரம் உள்ளுங்கிறவன் அவன் தான் யோகி, யோகங்கள் பயிர்ப்பான். அதையும் விட்டவன் தான் தியாகி. அது விடுகின்ற அளவுக்கு பக்குவப்படுத்திக்கணுமானா வெளிப்படையா சில காரியங்களை பண்ணி பழக்கத்துல வந்துதான் வரணும். டைப்ரைட்டிங் ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷின்ல ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா எழுத்தும். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 0 செமிகோலன், ஃபுல் ஸ்டாப், கமா, டபுள் கமா, ஐபன், பெரிய ஃபுல் ஸ்டாப், சின்ன ஃபுல் ஸ்டாப், இத்தனையும் இருக்கு. அதுல டைப் அடிக்கிறான் ஒருத்தன், பாக்குறான் எப்படி அடிக்கிறான், ஷார்ட் ஹேண்ட் டைபிஸ்ட், ஷார்ட் ஹேண்ட் டைபிஸ்ட். அந்த மெஷின் முன்னால் நிக்கிறது டேபிளுக்கு முன்னால, சும்மா அப்படியே என்னமோ பியானோ வாசிக்கிற மாதிரி கை மேல உட்காந்துருக்கு. பக்கத்துல ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான், பேசுறான். அங்க ஷார்ட் ஹேண்ட் நோட்ஸ் வச்சிருக்கான், அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கான். எழுத்த பாத்தீங்கன்னா கை பரபரப்பரன்னு பறக்கிறது. நீங்களும் போய் அடிங்களே பாக்கலாம். மெஷினுக்கு சொந்தக்காரன் அடிக்க ஆரம்பிப்பான் அப்புறம் அவங்களை. எடுத்த எடுப்புல போய் கையை வச்சா வந்துருமா? சார் ஒண்ணும் கஷ்டமில்ல சார், எழுத்தெல்லாம் இருக்க, பார்த்து அடிக்க வேண்டிதானே, பார்த்து அடியும் பாக்கலாம். கைய வச்ச உடனே ஏவ அமுக்கிற போது இந்த கை வேற அமுங்கும், எல்லா கீயும் போய் முட்டிக்கும் மேல, ஒரேடியா திருவிழாவில் கும்பல கூட்ட மாதிரி. மெஷின் இருக்கு, எழுத்து இருக்கு, கீ இருக்கு, பேப்பர் இருக்கு, பழக்கமில்லாத போய் உட்கொண்ட உங்க இது என்ன? அதனால போய் இன்ஸ்டிடியூட்ல சேரணும். வாத்தியார் சொல்லி கொடுப்பார், பழைய மெஷினை வச்சு, புது மெஷின் வச்சு அவர் தொலைஞ்சார். பழைய மெஷினை வந்தாலே அழுது, உங்க கை ரெண்டுத்தையும் நோக்கி அது மேல வைப்பார், வெக்கச்சியே உடம்பெல்லாம் கொஞ்சம் விசத்து கொட்டும். அதுவரையில் நல்லா இருக்கிற பையனுக்கு என்னமோ நரம்பெல்லாம் இழுக்கிற மாதிரி ஒரு ஜோடனை.
அந்த மாதிரி போயவங்களுக்கெல்லாம் தெரியுமா நான் சொல்றதா? இப்ப அனுபவமா இருக்கணும், எனக்கு அனுபவம் தானே அது. கையெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். வாத்தியா சொல்லி கொடுப்பார், ஏ எஸ் டி எஃப் ஜி ஹெச் செமிகோலன் எல் கே ஜே ஹெச் ஜே ஹெச். தப்பு தப்பா அடிச்சு பத்து பேப்பரை காலி பண்ணி ஒரு ரெண்டு மாசம் கழிஞ்ச ஒரு பழம் ஒரு மாதிரியா அடிக்க வரும். அப்புறம் தி கேட் இஸ் ஆன் தி மேட் அடிப்போம். குழந்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது பூனை மேஜ மேல உட்காந்துருக்கு. இப்படி அடித்து கொஞ்சமா மூணு மாசம் ஆன உடனே இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் ஜாஸ்தி ஆகி அப்புறம் லோயர் எக்ஸாமினேஷன் எழுதி மறுபடியும் அடிச்சு அப்புறம் நல்ல கெட்டிக்காரத்தனம் வந்த உடனே மெஷினை பார்க்கவே பார்க்க மாட்டான், சும்மா கை பறக்கும். எப்படி? பழக்கத்தினால். இதைத்தான் சொன்னார்கள், நற்றவா உன்னை நன்மறுக்கினும் சொல்லுனா நமசிவாயவே என்று பழக்கப்படுத்தின நாக்குதான் நமசிவாயான்னு சொல்லுமே. பழக்கம் இல்லாவது சார் சாகர போது சொல்ல வேண்டிய சார் இது. உனக்கு தெரியுமா எப்ப சாவேன்னு? சாகர போது சொல்ல வேண்டியதுதான் ஒத்துக்கிறேன். நீ எப்ப சாவேன்னு மகனே உனக்கு தெரியாதடா கண்ணு. டபார்னு காசால வாசல்ல போச்சே ஏத்திட்டு போட்டோம்னா மேல நமசிவாயம் வரும். ஐயோ அதுதான் வரும் வாயில. ஆகையினால பிரதிதினம் நமசிவாயா 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 என்று சொல்லி சொல்லி பழக்கப்பட்டா எந்த ஆபத்து வந்தாலும் சிவாய நமஹா என்று சொல்ல தோணும். ஆகையினால தன்னைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு குருவை ஒரு மானிட உடலில் நம்ம குருவை அங்கு அர்ப்பணித்து அங்கே என்னுடைய குருத்தத்துவம் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு வணங்கினாத்தான் புரியும் ஆத்ம விசாரம். அதுபோல நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த குருநாதனை வைத்து அணங்க வேண்டும். அப்படி குருநாதனை வைத்து தெரிந்து கொண்ட பொழுது ரொம்ப பேர் காரியம் முடிச்ச உடனே குருவை மறந்துடுவான். அங்கே இருக்கிற குரு யார்? அவர்தான் பிரம்மா. அந்த குரு யார்? அவர்தான் விஷ்ணு. அந்த சிவன் யார்? அவரே. அதனால்தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குரு சாட்சாத் பரபிரம்ம. He is precisely the incarnation of the supreme power. அந்த குரு வேற இல்ல, உன் ஆன்மாவே. நம்மை நாம் தெரிந்து கொள்ளுகிற வரையில் இந்த முயற்சியில ஈடுபட்டே ஆக வேணும், வேற வழி கிடையாது. எல்லாம் பிறக்கலாம். மனித பிறப்பு தான் கடைசி பிறப்பு. This is the last promotion of the life. இதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடையாது, ரிட்டையர்மெண்ட். அதாவது இனிமேல் நீ உலகத்திற்கு வர வேண்டாம், நிம்மதியாக இரு. ரிட்டையர்மெண்ட் தான் சொல்றது, நிம்மதியா இருக்கிறதா சார்? ரிட்டையர் ஆனப்புறமா நிம்மதியா இருப்பேங்கிறான். ரொம்ப பேர் பார்த்துக்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் இருந்தா சொல்லுங்களேன். நான் வந்து அழகத்து என்ன பண்றது? பஜனை பண்ண வாடான்னு கூப்பிட்டா சரி சார் இதெல்லாம் இப்ப வேண்டாம் சார், எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏற்கனவே இந்த பையன் வேலை செஞ்சு செஞ்சு டயர்டு ரீடயர்டு, அப்புறம் மறுபடியும் கலப்பு வர்றது என்ன பண்ண போறான்? ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? காற்றுள்ள பொழுதே தூற்றிக் கொள்ளுகின்றார்கள் மகான்கள். என்ன என்ன அர்த்தம்? அடுத்தவன் ஏமாறுற போது அடிச்சுட்டு போன அர்த்தம் இல்ல. காற்றுள்ள பொழுதே தூற்றிக் கொள்ளென்றால் உன் மூக்கின் வழியாக சுவாசத்தை இழுத்து இழுத்து சுவாசித்துட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டு வருகிறாயே, இந்த காற்று உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே உன்னை பற்றி நீ நினைத்து விடுன்னு அர்த்தம். ஆகையினாலே குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அந்த குருதான் பிரம்மா, அந்த குருதான் விஷ்ணு, அந்த குருதான் மகேஸ்வரன். இவைகளெல்லாம் நாம கொடுக்கும் பெயர்கள். உண்மையிலே அந்தர்யாமியாக விளங்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு எந்த உருவம் என்றும் சொல்ல முடியாது, என்ன பெயர் என்றும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் ராமன் என்கிறார்கள், ஒரு சிலர் கிருஷ்ணன் என்கிறார்கள், ஒரு சிலர் ஜீசஸ் என்கிறார்கள், ஒரு சிலர் அல்லாஹ் என்கிறார்கள், ஒரு சிலர் சுப்ரீம் பவர் என்கிறார்கள், ஒரு சிலர் சூப்பர் நேச்சுரல் பவர் என்கிறார்கள், ஒரு சிலர் காட் என்கிறார்கள், ஏதோ ஒன்று என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அது எதுவா இருந்தாலும் அதுவே. கான மயிலாட கண்டிருந்தவன் கோழித்தாலும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விருத்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. பள்ளிக்கூடத்துல தமிழ் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விருத்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. இது உலக இயல்பா உள்ள அர்த்தம் என்ன? இந்த படிக்காத பையன் வந்து பேசினா எப்படிடா இருக்கும்னா, கல்லாதான் கற்ற கவி. படிக்காதவன் கவி எப்படி இருக்கும்னா, மயில் ஜோர ஆடும், அதுக்கு அழகிய தோகைகள் இருக்கின்றன, இயற்கையாகவே அழகை புரிந்தது,
இந்த அழகுள்ள மயிலாடுறத பத்தி இந்த வான்கோழிக்கும் தோகை உண்டு, அது சாயங்காலம் சாம்பார்ல போயிடும். அதுக்கு தெரியுமா சாயங்காலம் போக போறோம், கொதிக்க போறோம், நீச்சல் அடிக்க போறோம்னு தெரியாது. அது மயில் மாதிரி இதுவும் தோகை வச்சுன்னு பசக்க பசக்க ஆடும். இந்த அம்மா கழுத்தை பிடிச்சி எடுத்து போடுவது, அது நிலையெழு தண்ணியோட சரி ஆட்டம், ஒரே ஆட்டம் உள்ள போடுத்து கொண்டாட்டம். மயில போல இதுக்கு சிறிய தோகை இருந்தாலும், என்னதான் தோகை இருந்தாலும் அந்த மயிலனுடைய அழகு ஆட்டத்திற்கு ஒப்பாக இதை பேச முடியுமோ? அது போல படிக்காதவன் பேசினா அது அப்படித்தான் இருக்கும், வான்கோழி புலவு வெயின் அர்த்தம். அதுவா கருத்து? இல்ல. காணம் மயிலாட, காணம் என்றால் காடு, காடு என்றால் வனம். பாரத தேசத்திலே வனம் என்று கூறப்படுவது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பிருந்தாவனம். வேற எந்த காட்டுக்கும் வனம் என்று பெயர் இல்லை. ராமர் நடந்து வந்த காட்டிற்கு தண்டகாரண்யம் என்று பெயர். அங்கே ஆரண்யம் என்ற சொல்லு புலப்படுகிறதே தவிர வனம் என்று கிடையாது. தண்டக வனம் என்று கூறினார்களா? இல்லை. ஆனால் வனம் என்று கூறப்படக்கூடிய சொல் பாரதத்தின் கண் திகழ வேண்டும் என்றால் கண்ணன் விளையாடிய இடமாகிய பிருந்தாவனம் ஒன்றே. காண மயிலாடு, கண்ண பரமாத்மாவனுடைய தலையில அந்த மயில் பிலி ஆடுகிறதா. மனசல் சரரே, மனசல் சரரே பிரம்மணி, 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 மனசல் சரரே. மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்த சீக்குரே, மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்த சீக்குரே, மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்த சீக்குரே. மகனியக போல விகித முகோரே, மகனியக போல விகித முகோரே, மானச சஞ்சரரே. மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்த சீக்குரை, எப்படி இருக்கான கிருஷ்ணன்? நீலரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதயுகனோ புரகல்கல லோல புரஸ்தல கௌஸ்துபமணி முகத ரஸ்மித ரஸ்மிகர ஸ்மரண. நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதயுக நோபுரகல் லோல புரஸ்தல கௌஸ்துப மணிவர முகத ரஸ்மித ரஸ்மிகர ஸ்மரண. சாரசாசன சனக சனாதன சுஜன கணாதி வினுதன தனர்தன கோமல பத பிருந்தவன விகரண கோப கோபிகா ஜீவன ஸ்மரண. சாரசாசன சனக சனாதன சுஜன கணாதி வினுதன தனர்தன கோமல பத பிருந்தவன விகரண கோப கோபிகா ஜீவன ஸ்மரண. அவதம் சித கேக்கு பிஞ்ச குந்தல கலலால ரமணி மண்டித கிரீட நவநீத நிரர்கள சோர தேவ தேவ மனோகர மோகன ஸ்மரண. பகுவித களப கஸ்தூரி திலக கந்தம், பகுவித களப கஸ்தூரி திலக கந்தம் சுகந்தம் சபம் சமாகம குவித கோகில கலர் கூஜித பிருந்தாவன சதன மாஹேந்த நீல ஜுதி கோமளாந்த மிருதுமந்த சவதன குந்த பிருந்த மகரந்த பிந்து சம பிருந்த ஹார தரண சந்திர சூரிய நயன நாகேந்த சயன ரமண தக்கிடத திமித கிடத திமித கிடத திமித கஜனுதம் தக்கிடத திமித கிடத திமித கிடத திமித கஜனுதம் தக்கீட ததிமித கீட ததிமித கீட ததிமித கஜனுதம். சாட்சாத் பரமாத்மாவனுடைய கண்ணனுடைய அந்த முடிக்கு மேல மயில் ஆடுறதாம். தூரத்தே வரும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் அந்த மயிலாட்டம் தெரிகிறதாம். காண
இந்த ஞானிகளால் காணப்படக்கூடிய மயில் ஆட காண மயிலாட கண்டிருந்தவன் கோழி இல்ல கண்டிருந்தவன் கோழி. உண்மையான ரகசியமான அந்த ஆட்டம், அந்த கண்ண பரமாத்மாவும் நடராஜனும் நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஆடலன்னா பையன் அவுட்டு. டாக்டர் வந்து பாக்குறாருல, சீக்கா தூக்கி படுக்கல போட்ட உடனே மேய்ச்சி மூச்சு இல்லைன்னா கூப்பிடறான் போன்ல, உடனே ஸ்டெத்தோஸ்கோப்பும் ஒரு தலையெழுத்து அந்த காதல ஒரு ரெண்டு ஓட்டையை மாட்டிக்கிட்டு வச்சு அமுக்கிறார். என்ன பாக்குறாரு, நாடி பாக்குறார், இவன் இருக்கானா இல்லையான்ற இவனை நாடி, இந்த பில்லை நாடி, பைசாவை நாடி பார்க்கிறார், நாடி பார்க்கிறார் இவன் இருக்கானா இல்லையா. அங்க எப்படி அடிக்குது, நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பத யுக நூபுரகல் லோலபுரஸ்தல கௌஸ்துபமணி வர முகத ரஸ்மித ரஸ்மிகரஸ்மரன். ஒரு பக்கம் கண்ண ஆடுறான், பக்கத்துல கையில இங்கிறான் ஆடுறான், அவன் எப்படி ஆடுறான், தகுபிது என ஒரு பதம் பாடு, தக்கிட்ட ததுமிய நடமாடு, கன்று பசுபினம் நின்று புடைசூட என்று மலர் முக இறைவன் கனி ஓடு ஆடினான் சபேசன் ஆடினான். அப்ப ஆடுறான், மாமன் ஆடுறான், அவன் புள்ள விடுவன முருகம் அதல சேட நாராட மேரு மீதாட அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவனோட நாடினான் முருகன். இந்த டக்கு டக்கு ஒழுங்கா ஆடணும், டக்கு ஆடணும். அவங்க மூணு பேரும் கொஞ்சம் வேகமா ஆடினாலும் பையன் அவுட்டு, ஆடினாலும் அவுட்டு. அந்த ஸ்பீடு நார்மல் ஸ்பீட்ல ஆடணும், அதுதான் உள்ளே ஆடிக்கொண்டு இருக்கிறான் பகவான். அந்த ஆடிட்டு இருக்கானே அவன் ஆடுகின்றவள் தான்டா உன் ஆட்டம் எல்லாம். இங்க அவன் பொட்டுன்னு காலை நிறுத்தி விட்டானா நீயும் கோயில், அவன் காலை நிறுத்த வேண்டியதான் உன் காலை வாரிட்டு போடுவான். அப்படி எம்பெருமான் நம் உள்ளத்தை ஆடுகின்றான் என்று தெரிந்து கொள்கிறார்களாம் ஞானிகள். காண மயிலாட கண்டிருந்தவன் கோழி, இதை எவன் பார்க்கிறானோ அவன் கோழி. கோழின்னா என்ன அர்த்தம், கொக்கரக்கோ கொக்கரக்கோ என்று சப்தம் இடுவது கோழி. வடமொழியிலே கொக்கரக்கோ என்றால் நான் யார், எங்கிருக்கிறேன், நான் யார், எங்கிருக்கிறேன் என்று ஆத்மவிசாரம் பண்ணக்கூடிய கேள்வி அது. நான் யார், நான் யார்னு விசாரணை பண்ணவனாம் ஆண்டவனுடைய ஆட்டத்தை பார்க்க பார்க்க என்ன ஆகும், தானும் அதுவாக பாவித்து, தானும் தன்னை அதுவாக பாவித்து, அந்த பரமேஸ்வரனாகவே பாவித்து சோகம் பாவனைன்னு பேர். ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் பிரம்மைவாகம் கீழ சத்குரு கிருபையா, பிரம்மைவாகம் கீழ சத்குரு கிருபையா, பிரம்மைவாகம் கீழ சத்குரு கிருபையா, பிரம்மைவாகம் கீழ பிரம்மைவாகம் கில குரு கிருப்பையா சத்குரு போதானந்த கணம் சத் பிரம்மைவாகம் கில. தானே அதுவாக பாவனை, அந்த பிரம்மமே நாம், அந்த பிரம்மமே நாம், தானும் அதுவாக பாவித்து அந்த பிரம்மமே தான் என்கிற உணர்வு என்னைக்கு இந்த மனுஷனுக்கு வருதோ என்ன ஆகுமா, தன் பொல்லா சிறகை உரித்து இந்த அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்து மேல உள்ள ஆசையை வெறுத்து ஆடினால் போதுமே இவனும் அவங்களோட ஜாயின் பண்ணி ஆடுவானா என்ன ஆகும்னா, இது கல்லாதான் கற்ற கவி காலேஜில் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சு தெரிஞ்சுக்கிற ஐட்டம் இல்லை இது. குருநாதனுடைய திருவருளாக அப்பேற்பட்ட குருநாதனுடைய திருவருளினாலே சத்தியமான உண்மை பாதை புகழ்ந்து விடு தெரிகின்ற பொழுது குருநாதனை மறக்கக்கூடாது, மறந்தால் அத்தனையும் போச்சு. எப்படி மலையா நாட்டில் உள்ள நீங்கள் பக்கத்தில் இருக்கு சிங்கப்பூர் போயிருப்பீங்களே, அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் போயிருப்பீங்களே, இங்க டியூட்டியோட வேலை
அங்க ஏதோ அப்படி எப்படி அமுக்கி கொண்டு விடலாம கார்ல போய். நான் நல்ல வழியா கொண்டு வர நமக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு கால்குலேட்டர், ஒரு டேப் ரெக்கார்டர், ஏதோ தப்பு ட்ரிப்பு எத்தனையோ வாங்கிட்டு வரமே. சிங்கப்பூருக்கு போனவங்களுக்கு தெரியும், வானளாவ மாளிகை கட்டடங்கள், சின்ன கட்டடமே கிடையாது. என்ன இடம் ஒரு ஜாண்டான மொத்தம், அதுல எல்லாரும் குடியிருக்க முடியாது. கட்டடத்தை மேல வைப்பு போறான். இன்னும் வெளிநாட்டுக்கு பாரிஸ், ஜெனீவா, சூரிச், கனடா, அமெரிக்காவில் வாஷிங்டன், ஜெனீவா, நியூயார்க், இது போன்ற நகரங்களுக்கு போனோம்னா கழுத்து வலிக்கும். அப்படி வனலாவ கட்டடங்கள். அதுல பாரிஸ் மாநகரத்தில் ஒரு பெரிய கட்டடம், அவசியம் பார்க்க வேண்டிய கட்டடம் அது. அதுதான் தி பிக்கெஸ்ட் இன் தி வேர்ல்ட், தி டாலஸ்ட் பில்டிங் இன் தி வேர்ல்ட், பாரிஸ் மாநகரத்தில் இருக்கிறது. மொத்தம் 150 மாடி, ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல, படிக்கட்டும் வச்சிருக்கான், ஸ்டெப்பும் இருக்கு. 150வது மாடியில நம்ம மலையா பிள்ளையாண்டார்கள் மூணு பேர் குடியிருக்கார்கள். கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் என்ன தெரியாதா? கற்பனையே. யாரோ மூணு பேர் இருக்காங்க நினைக்காதீங்க. உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 150வது மாடியில மூணு பேர், மொத்தம் பேர் ராம, 99 பேர் கிருஷ்ண, 99 பேர் கோவிந்தன். மூணு பேரும் மலையாவிலிருந்து போயிருக்காங்க. ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரு பையன் அங்கேயே உத்தியோகமா இருக்கான். ஒத்தனை கல்யாணம் ஆயிருக்கு, ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி, கொண்டாடி இங்க விட்டு போயிருக்கான், இடம் இல்லாங்க. ஆக மூணு பேரும் பிரம்மச்சாரி, பேச்சுலர்ஸ். காலையில 8 மணிக்கு கீழே அவங்க கட்டடத்துக்கு கீழே பஸ் வரும். அங்கெல்லாம் டாக்ஸில போய் கட்டுப்படி ஆகாது, சம்பாதிக்கிற பணம் 2 தடவை டாக்ஸில பணம் அவுட். அதனால பஸ்ல தான் போவான். 50 சல்லி அந்த ஊர்ல 50 சென்ட்ஸ், எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். 8 மணிக்கு பஸ், 1 மணி நேரம் இவங்க ஆபீஸ் போறதுக்கு, சரியா 9 மணிக்கு அவங்க ஆபீஸ். என்னடா ஆச்சு உனக்கு? அந்த 8 மணி பஸ் விட்டாங்க, க்ளோஸ். என்னடா அண்ணா உத்தியோகம் க்ளோஸ்? நம்ம ஊர் மாதிரி இஷ்ட பிரகாரம் போக முடியாது ஆபீஸுக்கு. 9 மணின்னா 9வது மணிக்கு பையன் டேபிள்ல இல்ல, அவன் வீட்டுல உள்ள டேபிள் தான் உட்காரணும். அப்புறம் ஆபீஸ்ல இடம் கிடையாது, ரொம்ப கண்டிப்பு. 9 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாங்க மூணு பேரும். மூணு பேரும் பாருங்க, இந்த படிக்கிற பிள்ளையாண்டா இருக்கான், ரெண்டு பிள்ளையாண்டான், அவன் கீழே அந்த ஆபீஸ் கீழே உள்ள இன்ஸ்டிடியூட்ல வாசிக்கிறான், இந்த பையனுக்கு ஆபீஸ் மேல. ஆக மூணு பேரும் ஒரே பில்டிங்ல வேலை செய்யறாங்க, ஒரே பில்டிங்ல குடியிருக்காங்க, ஒரே பிளாக், ஒரே அபார்ட்மெண்ட். 150வது மாடி கட்டடத்துல ஆல் தி 3 ஆர் பிளாக்ட் அப் இன் எ ஸ்மால் பிளாக் அந்த டாப் ஆஃப் தி பில்டிங், 105th ஃப்ளோர். 8 மணிக்கு போறதுக்கு முன்னால சாப்பிடணும், ஹோட்டல்ல சாப்பிட்டு கட்டுப்படி ஆகாது. ஒரு காப்பி 25 ரூபா, எங்க ஊர் கணக்கு பிரகாரம், உங்க ஊர் கணக்கு தெரியாது எனக்கு, $3.5 எவ்வளவு அமெரிக்கன் டாலர் உங்களுக்கு எவ்வளவு? நான் இனிமே தெரிஞ்சுக்கிறேன். எங்க ஊர் பணம் $3 உங்களுக்கு $1 இல்லையா, 25 ரூபா கிட்டத்தட்ட உங்க கணக்கு பிரகாரம் $7, 25 ரூபா அங்க 2.25 டாலர் கட்டுப்படி ஆகாம காபி சாப்பிட்டு 25 ரூபாய்க்கு நம்ம ஒரு கல்யாணத்துல எல்லாருமே காபி கொடுப்போமே, அவ்வளவு ஜலம் கலந்து முடியுமா அங்க? அதனால ஹோட்டல்ல சாப்பிட்டு கட்டுப்படி ஆவாது. இந்த மூணு பிள்ளையாண்டாலும் ஸ்டவ் வாங்கி வச்சிருந்தான், பாத்திரங்கள் வாங்கி வச்சிருந்தான், சமைக்கிறான். சமைச்சு சாப்பிடுவானுகள், உடனே கீழே இறங்குவான். 150வது மாடியில் இருக்கானே, எப்படி இறங்குறது? ஆட்டோமேட்டிக் லிப்ட் இருக்கு, ஒரு 7-8 லிப்ட், 4-8 கார்னர்ல. அங்க போய் அந்த லிப்டுக்குள்ள போனோம், இந்த பக்கம் ஒரு 50, இந்த பக்கம் ஒரு 50, இப்படி ஒரு மூணு வரிசையில 50-50 நம்பர் போட்டிருக்கும். அந்த 150வது பொத்தான அமைக்கினா அது பாட்டுக்கு இன்னும் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் மாதிரி கதவு தானா மூடிக்கும், கையை வச்சுக்கூட உள்ள மூடிக்கிட்டு கிரன்னு மேல போகும். 10 நிமிஷத்துக்குள்ள 150வது மாடி போயிடுவான்.
காலையில இறங்குற போது டிரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சு அங்கிருந்து மறுபடியும் லிப்டுக்குள்ள வருவான். ஜீன்னு போட்டிருக்கோம் கிரவுண்ட் ஃபுளோர், அந்த பொத்தா நமக்கு கீழே இறங்கும். 8 மணிக்கு பஸ் வரும் போவோம், 5 மணிக்கு ஆபீஸ் க்ளோஸ். அடுத்த நாள் ஷோத்துக்கு வேண்டாமா, அப்படியே நேரம் மார்க்கெட்டுக்கு போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. ராத்திரி கொஞ்ச நேரம் பேசி ஷிஃப்ட் படுத்து விடுவான், மறுபடியும் காலையில எழுந்திருப்பான், சமைப்பான், சாப்பிடுவான். அங்க லிப்ட்ல தான் போய் ஆகணும், 150 மாடி. படிக்கட்டுல ஏறி போறதுனா 1 மாசம் ஆகும், ஏன்னா 30 மாடி உடனே காலை முடிக்கணும், ஆஸ்பத்திரிக்கு போடணும், என்னைக்கு போறது மேல. அது லிப்ட்ல தான் போய் ஆகணும். இந்த 3 பிள்ளையாண்டு அணுகளும் ஒரு நாளைக்கு அதே மாதிரி ஆபீஸ் போயிட்டு திரும்பி வர்ற போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தான், மாடியில கொண்டு வச்சான். சமைக்க ஆரம்பிக்க போறான் 7 மணிக்கு, 6 மணிக்குள்ள சமையல் முடிச்சா ஆனா 3 ஸ்டவ்லையும் எரியும் சாமான், ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமா தேவை அரிசி, வெஜிடபிள் எல்லாம் வாங்கியிருக்கான், மாடு திங்கிற மாதிரி அரிசியே காணும், டேய் அரிசி இல்லையன்னா. சரி நான் போய் வாங்கிட்டு, உனக்கு தெரியாதுன்னா, சரி 3 பேரும் போலவா. எப்பவுமே சேர்ந்து தான் போய் பழக்கம், முட்டிக்கே போனாலும் 3 பேர் போகாதுன்னு சாஸ்திரம் சொல்றது கேட்டாருங்களா, 3 பேர் இறங்கினான். பட பட படான்னு லிப்ட்ல இறங்கினான், கீழேயே அரிசி கடை எடுத்த பிளாட்ஃபார்த்துல உள்ள நுழைஞ்சா ஒரு 2 பவுண்ட் அரிசி வாங்கிட்டான். திரும்பி வந்தான், 7:15, 7:45க்குள்ள சமையலை முடிச்சு கவ்வற மாதிரி கவி உண்டு, அப்படியே பேண்ட் கோட்டெல்லாம் மாட்டினு புறப்படணும், அவ்வளோ அவசரம். லேட்டாக போன அன்னைக்கு ஆடிட்டிங்க ஆஃபீஸில், இந்த பயலுக்கு அன்னைக்கு எக்ஸாம், எவ்வளோ நிர்பந்தமான கட்டணம் பாருங்க. இந்த 3 பேரும் அரிசி வாங்கிட்டான், கிரவுண்ட் ஃபுளோரில் வந்தான், லிஃப்டுக்குள்ளே நுழைஞ்சான், கதவை சாத்தினான், 150வது பொத்தனும் அமைக்கும், அவ்வளோதான். அண்ணன் கீழே பாருங்க, அந்த லிப்ட் நிர்விகல்ப சமாதியில இருக்கு, அசங்கல அமுக்குறான், 3 பேரும் சேர்ந்து அமுக்குறான் பொத்தானே, அது புறப்பட்டாதானே. என்னடா அதுனா பேப்பர் நோதம் பேப்பர் விசிறிஞ்சிட்டு போனான், பார்த்தா அன்னைக்கு 7 மணிலிருந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல அத்தனை பேரும் ஸ்ட்ரைக், 3 பேரும் ஒத்தனுக்கு ஒத்தன் பேசிக்கலாம், சொரிஞ்சுக்கிறோம் அழகா. ஐயோ என்னடா இப்படியே பையன் அவட வந்திருக்கோம், பேண்ட் கோட் போட்டோம்னா இப்படி ஆபீஸ் போயிடல, டிரெஸ் ஒழுங்கான டிரெஸ்ல போனா ஆபீஸ்க்குள்ள விட மாட்டாங்க, நம்ம சாப்பாடு கூட வாண்டாம், போய் டிரெஸ் பண்ணிட்டு போனமே. 3 பேரும் முட்டிடுறேன், வேற வழி இல்லை, எலக்ட்ரிசிட்டி அவுட் ஆஃப் ஆர்டர், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டே ஸ்ட்ரைக்கு, எப்ப மறுபடியும் கண்ண திறப்பான் தெரியாது, மாடிக்கு போய் டிரெஸ் போட்டு ஆகணும், வேற வழி இல்லை. இங்க பாரு, நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவனா எனக்கு எக்ஸாமினேஷன், உனக்கு இன்னைக்கு ஆடிட்டர்ஸ் வராங்க, பேசாம படிக்கட்டு வழியா போயிடுவோம். ஐயோ ஐயோ 150 மாடியா 150 மாடியான்னு நீ பைஜாமாவோட ஆபீஸ் போறதுக்கு ரெடியான்னு காட்டுறான், ஐயோ முடியாது, சரி வேற வழி இல்ல வா. டேய் 150 மாடிடா, சுத்தி 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 போன உடம்பு எனக்கும் வலி தெரியாம இருக்கிறது, ஒரு வழி சொல்றேன்டா, ஒரு கதை சொல்லு. நீ கதையை கட்டுக்கிட்டே போடுவான். இந்த கிராமாந்திரங்கள்ல நகரங்கள்ல இன்னைக்கும் முன்னேற்றம் ஏற்படாத நகரங்கள்ல இந்த ரோடு ரிப்பேர் பண்ணுவாங்க, இந்த ரோடு ரோலர்னு ஒன்று இழுப்பான், இப்போ தான் இப்போ மெஷின்லாம் வந்திருக்கு தவிர அப்போல்லாம் இன்னும் சில இடங்களில் ஆட்கள் தான் இழுப்பான். ஏலோ ஏலோ ஐலசா, ஏலோ ஏலோ ஐலசா, அதாவது இந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஐலசா பாட்டு பாடிக்கிட்டே இழுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் கதை சொல்லிக்கிட்டே போனோம்னா நம்ம வலி தெரியாமல் சீக்கிரம் போயிடலாம். சரி ஆரம்பி நீ உன் கதையை. ராமன் ஆரம்பித்தான் கதையை, இவன் கதை சொல்லிகிட்டே வரான், இவன் கேட்டுக்கிட்டே நடந்து போகிறாங்க வலி தெரியாமல். 50 மாடி ஏறியாச்சு, இந்த ராமன் கதையை முடிச்சான். டேய் மூச்சு வாங்குது கிஷா, நீ சொல்ற கதையன்னா. உடனே கிருஷ்ணனுடைய டர்ன், இப்போ கிருஷ்ணன் ஒரு பெரிய கதையை ஆரம்பிச்சான், ஆரம்பிச்சு 149வது மாடி வரையும் சொல்லிவிட்டான். எப்படியோ சிரமப்பட்டு 149 மாடி வந்தாச்சு, 149வது மாடி வந்த உடனே அவன் கதையை முடிச்சிட்டான். ஏன்டா இன்னும் கொஞ்சம் வளர்த்துருக்க கூடாது, இன்னும் 1 மாடி தானே பாக்கி இருந்தேன். அப்ப 1 டர்ன் என்ன கோவிந்தா, நாங்க 2 பேர் சொல்றோம் போனா போறது, இன்னும் 1 மாடி தான் பாக்கி, சின்னதா ஒரு கதை சொல்லணும்னா தலையை சொறிஞ்சான் கோவிந்தன். ஏன்டா கதை தெரியாதா, கதை என்ன அங்க ஒப்பனே, 1000 கதை தெரியும்டா, எங்க பாட்டி அவ்வளவு சொல்லியிருக்கா, இப்ப நான் உன்னு சொல்ல போறேன்டா, எனக்கு பயமா இருக்கடா சொல்றதுக்குன்னா. ஏ கதை சொல்லிடாங்க, இன்னும் 1 மாடி தான் பாக்கி,
தலையாச்சரியா சொல்லு. டேய், அதாவது அதாவது இதாவது கதை சொல்ற கதையே, சரி கதை இல்ல அப்புறம் நடந்து போயிடலாம். போக முடியாதுரா. ஏண்டா போக முடியாது? வழி எல்லாம் இல்ல, ஏதோ கதையை கேட்டு வந்துட்டேன். நம்ம ரூம் சாவியை நான் எழுத்த கடையில அரிசி கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். நூத்தி நாற்பத்தி ஒன்பது மாடிகள் ஏறியும் ரூம் சாவியை கீழே கொண்டு போய் எழுத்த பிளாட்பார்த்து கடையில வச்சுட்டு வந்தா என்ன பலனோ அந்த பலன்தான் குருவருளினாலே திருநூல் கிடைக்கும் பொழுது குருவை மறந்தால். அத குரு சாவி போன்றவன் பரம்பொருளுடைய அருள் கிடைக்கிற போது ஆஹா என் குருவின் அருளினால் அல்லவா இது கிடைத்தது என்று அந்த நேரத்திலையும் குருவை நினைக்கிறானே அவனுக்கு தான் திறக்க முடியும் ரூமே. இந்த சாவியை மறந்த கதையாக இருந்தால் இவன் எத்தனைத்தான் கஷ்டப்பட்டு சமப்பட்டு மேலுக்கு வந்தும் குருவை மறந்தவனுக்கு திருவருள் இல்லை. ஆகையால் பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. எத்தனை தவம் செய்தேனோ, எத்தனை தவம் செய்தேனோ நின் அருளை பெறவே நான் எல்லா புண்ணியம் செய்தேனோ. சத்குருநாதா எத்தனை தவம் செய்தேனா நின்னருளை பெறவே நாள் எல்ல புண்ணியம் செய்தேனோ. பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் பல்லரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் பல்லர் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாதே. பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உள்ளருள் இல்ல விட்ட ஒன்றுக்கும் உதவாது. அருளை பெறவே நாள் எல்ல புண்ணியம் செய்தேனோ. கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்டு மட்டும் தொள்ளும், கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் தொள்ளும். கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும். பாழ்பட்ட இந்த பாபம் எல்லாம் போக்கி பாபம் எல்லாம் போக்கின் பரம பக்த நாக்கி பாலி தருள் புரியவே நான் எல்லாம் புள்ளியம் செய்தேனோ.
சாயத்தனைதவோ செய்தேனோ நின்னருளை பெறவே நாள் எல்ல புண்ணியம் செய்தேனோ சத்குருநாத ஞானானந்த சரணம் சரணம் குருநாத குருநாத ஞானானந்த சரணம் சரணம் குருநாத சத்குருநாத ஞானானந்த சரணம் சரணம் குருநாத. ஆகையினாலே நல்லதொரு குருவை நாடி அவர் திருவருள் பெற வேணும். யார குருவா வச்சுக்கிறது? அதோட பெரிய ப்ராப்ளம். பேண்ட் போட்ட ஆளை வச்சுக்கலாமா? சொக்கா போட்ட ஆளை வச்சுக்கலாமா? தாடி வச்ச ஆளை வச்சுக்கலாமா? மொட்டை அடிச்ச ஆளை வச்சுக்கலாமா? காஷாயம் கட்டவனை வச்சுக்கலாமா? வெள்ள வெட்டி கட்டவனை வச்சுக்கலாமா? சம்சாரத்திலையும் ஞானிகள் உண்டு, கட்டினவன்லையும் சம்சாரிகள் உண்டு. வஸ்திரத்தினால ஒருவன் ஞானி ஆயிட முடியாது. இல்லறத்துல எத்தனையோ ஞானிகளும் இருப்பார்கள், துறவரத்துல எத்தனையோ சம்சாரிகளும் உண்டு. அப்ப உண்மையான ஞானி யார் என்ன சொன்ன கண்டுபிடிக்கணுமே. அந்த ஞானிகளிடத்துல போய் விழுந்து வணங்கி அவரிடத்துல உபதேசம் பெற்றால் தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். நான் ஒரு ஞானின்னு சொல்றான் பாருங்க, அந்த பயல்கிட்ட போகாதீங்க, அவன் ஞானி இல்லை. கண்டார் வெண்டில, நான் தான் அவன்றவன், அவன் போகாத. உண்மையான ஞானி யார்? தன்னை இன்னார் என்றே காட்டிக்கொள்ள மாட்டான், எல்லோரையும் போலவே இருப்பான். நம்ம மாதிரியே பேசுவான், நம்ம மாதிரியே நடப்பான், நம்ம மாதிரியே வாழ்க்கை அமைச்சுட்டு இருப்பான். ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் கண்களிலே உள்ள ஒளி காட்டி கொடுத்து விடும். அகத்தின் அழகு முகத்தே தெரியும். அந்த கண்கள் ஒளி காட்டி கொடுத்து விடுமான்? இவன் ஒரு பெரிய ஞானி என்று. அதுவும் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லைன்னா உண்மையான ஞானி எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனுடைய சன்னதியில ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருந்தா போதும், நம்ம அறியாமல் நம்ம மனசுக்குள்ள என்னமோ ஒரு அமைதி புலப்படும். நம்ம அறிந்தோ அறியாமலோ நம் மன்னத்திலுள்ளே ஒரு அமைதி புறப்படுமானால் எதிரே உட்கார்ந்திருக்கும் அந்த மகான் பெரிய ஞானி என்று தீர்மானம் பண்ணி விடாதே அவர் திருவடியை பட்டு எப்படியாவது கரையற்ற வழி சொல்லுங்கள் என்று கேட்டுவிடும். மூன்றாவது வழி அதான் கடைசி. ஒரு ஞானியை பார்த்துட்டு வீட்டுக்கு போறோமா? வீட்டுக்கு போனா சும்மா இருக்காது. படுத்தாலும் அவரே ஞாபகம் வரும், சாப்பிட்ற போது அவர் ஞாபகம் வரும், உட்காந்தா அவர் ஞாபகம் வரும். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா தேவையில்லையே, இன்னொரு தடவை போய் பார்த்தோம் போட, இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டும், இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஆவல் தூண்டி கொண்டே இருக்கும். அவர் ஞானி, அந்த அந்த சக்தி இழுக்கும். விவேகானந்தன் எப்படி பரமஹம்சர் இழுத்தாரோ அப்படி அந்த பக்தி வழி வருகின்றவர்களை தானாக அந்த காந்த சக்தி இழுக்கும். இழுத்த உடனே யோஜனை பண்ணப்படாது, இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ வாய பழப்பமோ தெரியாது. ஆகையினால உடனே அந்த குருவை நாடி நல்ல வழியிலே நல்ல நிலை பெற எனக்கு என்ன வழி என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி குருவாரத்திலே நிகழ்ச்சி வைத்துக் கொண்டோம். குருநாதனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுக் கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சி தொடர்ந்தது. விவேகானந்தா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தில் நடந்த அதே இடத்திலே நாளை மீண்டும் 7 மணிக்கு சந்திப்போம். தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியிற்க சிந்தலைந்து பாடுகின்ற பன்மையும் பாடுவோர்கேக போகபாத் என்றும் போங்க எங்கரட்சி இயற்கையான சித்தியை தந்து ஞானமூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியம் நாமகீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடலாம் விழும் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் கர்மசக்தி வாழ்க என்று சந்தனம் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் கர்மசக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் அன்பினுக்கு மங்களம் அன்பினுக்கு மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் அன்பினுக்கு மங்களம் அன்பினுக்கு மங்களம் ஜெய் பரசக்தி மாதா கி நம பார்வதி பதே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சத்குரு ஞானானந்த மூர்த்திக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சமஸ்த பக்த மண்டலிக்கு பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம்.
எல்லாம் வல்ல இறைவன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் எல்லாமாயிருக்கிறான். ஏதோ ஒரு சக்தி உலகத்தில் இல்லை என்றால் நம்மளால உலகத்தில் ஜீவித்திருக்கவே முடியாது. அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒன்று நம் பின்புறம் இருந்து நம்மை நடாத்தி வருகிறது. அந்த நடத்தி வரும் பொருளுக்கு ஆண்டவன் என்று பெயர் கொடுங்கள், கடவுள் என்று கூறுங்கள், என்ன பெயர் வைத்தாலும் அது சால பொருத்தமாகவே அமையும். காரணம், தனக்கென்று ஒரு பெயர் இல்லாதவன். நேற்றைய தினம் ஓரிடத்திலே நிறுத்தியிருந்தேன், விளக்கம் கூறவில்லையே என்று ஒரு சிலருக்கு ஐயப்பாடு இருக்கலாம். இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டுமா? எதற்காக நிவேதனம் செய்ய வேண்டும் என்று கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு பதில் கூறாமலே சென்று விட்டேன் என்று ஒரு சில பேருக்கு ஐயப்பாடு இருக்கலாம். பன்னெடுங்காலமாக குருவன் கொண்டு கருணையை கொண்டு கதை சொல்லி வருகிறேன், மறதி ஏற்படுமா? நிவேதனம் செய்கிறோமே, ஒரு சில பேர் கேட்கிறாங்க, உங்க பாஷைக்கே வரேன். என்ன கேட்கிறாங்க? ஏ வேணா சாமி சாப்பிடுதான், வச்சா சாமி சாப்பிடுதா? வச்சது அப்படியே இருக்க, பத்து லட்டு வச்சேன் பத்தும் அப்படியே இருக்க, இருபது இட்லி வச்சிருக்கேன் அப்படியே இருக்க, குறையிலேயே சும்மா சாப்பிடு சாமி கையெல்லாம் திருக்கிறீங்க என்று ஒரு சிலர் கேட்கலாம். நிச்சயமா இறைவன் சாப்பிடுகிறான். அவன் சாப்பிடுவதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆன்மீகம் உங்கிட்ட இல்லைங்கிறதுனால பகவான் உணவெடுக்கவில்லை என்று சொல்லலாமா? அன்போடு யார் எது கொடுத்தாலும் ஏற்பான், ஆனா குறைய மாட்டேங்குது. அவன் என்ன மனுஷனா? மனுஷன் கையை வச்சாதான் குறையும், ஆண்டவன் கை வச்சா குறையுமா? நீ கையை வச்சாதான் 20-12 ஆயிடும், ஒரே கவலத்துல 8. இறைவன் எவ்வளவு கை வைத்தாலும் அது குறைவற்று வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால் இறைவன் உண்டு விட்டு மிகுதி அவன் பிரசாதமாக வளர்ந்திருக்கிறது என்று எடுத்துக் கொள்வதுதான் நியாயம், தர்மம், நம்பிக்கை. நமஹா 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 என்றால் என்ன? நமஹா என்னுடையது இல்லை என்று கருத்து. நமஹா என்ற சொல்லிற்கு வணக்கம் நமஸ்காரம் என்று ஒரு அர்த்தம். அதை சமாசமாக பிரித்து இலக்கண வகுப்பு பிரகாரம் ஆராய்ந்து பார்ப்போமானால் ந மகா என்னுடையது இல்லை, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா என்ன புஷ்பத்தை நம்ம மேலேயா போட்டுக்கிறோம், சுவாமியினிடத்திலே போடுகிறோம். ஆண்டவனே இது எல்லாம் பகவானுக்கு, எனக்கு இல்லை. இந்த தமிழ் நேஷன்ல இருந்து ஒருவர் வந்தாருன்னு சொன்னேன்னு ரொம்ப கெட்டிக்காரர். நான் பேசின பேச்சு ஒன்ன கூட மிஸ் பண்ணாம இன்னைக்கு போட்டிருக்கார் பார்த்தேன். ரொம்ப ரிப்போர்ட்டர்கள் என்ன பண்ணுவானுகள், நாம சொல்றது ஒன்னும் அவன் கொஞ்சம் சொந்தமா சேர்த்தி போட்டுடுவான். அப்படி அல்லாமல் சுவாமி என்ன சொன்னேனோ அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் எழுதியிருக்கிறார். நண்பர் நல்லவர், நல்லா இருக்கட்டும், அந்த பத்திரிகையும் நல்லா இருக்கட்டும். நமஹா என்றால் என்னுடையது அல்ல, இறைவனே உன்னுடையது, அந்த தியாகம் வரவான். யமஹா என்றால் என்னுடையது, ய மகா எவன் என்னது என்னது சொல்றானோ அந்த பயலாம் யம பய. நமஹா என்று சொல்லவனுக்கு பரமபதமும் யமஹா என்று சொல்லவனுக்கு நரகமும் கிடைக்கிறது. நரகத்திலிருந்து தப்ப வேணுமானா தியாகம் பண்ணலாம். இறைவன் ஒரு பெரும் தியாகி. எப்படி? நாம் எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கோம். நம்ம தாயாரும் தந்தையும் அவன் பிறந்த 11ஆம் நாள் நமக்கு பேர் வைக்கிறாங்க. வெங்கடாஜலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இவனுக்கு அது பிடிக்கல. அம்மா வச்ச பேர் பிடிக்குமா? நாகரீகம் பழா போன நாகரீகம் பேரை குறைக்கிறான். வி ஜலம், வாழ்க்கையில கண்ணுல ஜலம் விடாம இருக்கணும் பாக்குறேன். வெங்கடாஜலம், ராமன், கிருஷ்ணன், வேலாயுதம், கந்தசாமி, இப்படி எல்லாம் எதுக்கு பேர் வைக்கிறாங்க? அறிந்தோ அறியாமலோ இறைவனுடைய
நம்முடைய நாமத்தை நாம் சொல்லுவதற்காக வைக்கிறார்கள். அது நம்முடைய பெயர் அல்ல, நம்ம பெயர் இல்லை. அது யமன தூதரு பந்து அஜாமேள நலவாக, யமன தூதரு பந்து. கன்னட மொழியிலே புரந்தரதாசர் எழுதியிருக்கிறார். மொழிகள் வேறாக இருந்தாலும் கருத்துக்கள் உயர்ந்தவை. யமன தூதரு பந்து அஜாமேள நிலவாக நாராயணாயம்பவே நாமவே காயதோ. இந்த அஜாமேளன் ஒருத்தர் இருந்தான் பன்னெடுங்காலத்துக்கு முன்னால. எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்களே, அப்படி இல்ல, கழுவின கையால கூட ஓட்ட மாட்டான். அவ்வளவு உத்தம கருமின்னா இனிமே அவனை மாதிரி கருமி கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஆம்டியம் கொண்டாட்டி ஜாதகம் பார்த்தாங்களோ இல்லையோ, ரெண்டு பேருக்கும் குணம் தசவித பொருத்தம். பொண்டாட்டியும் புருஷனும் ஒருமித்து இருக்க வேண்டாமா? ஜாதகம் பொருத்தம் இருந்ததோ இல்லையோ, குணங்கள்ல ரெண்டு பேரும் ஒத்துனக்கு ஒத்துனு போட்டி, அப்படி உயர்ந்த குணம் கருமித்தனத்துல. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு இப்படி விவேகானந்த ஆசிரமம் வந்தாங்க. சாமியார் யாரோ ஒருத்தர் மொட்டையை அடிச்சுக்கிட்டு கொட்டை கட்டிட்டு காலில் ஒரு கட்டையை மாட்டிட்டு வந்தார். பார்த்தாங்க யாரோ புதுசா இருக்க சாமியார் பார்ப்போம். சாமியார் உபன்யாசத்துல சொன்னார், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்ல தினந்தோறும் வீட்டுல சுவாமி சன்னதியில விளக்கேத்தி நெய் விளக்கு ஏத்தி கும்பிட்டா சகல பீடைகளும் தலையும்னு சொல்லிவிட்டார். இவன் கேட்டுட்டே இருந்தான். ஏய் அப்படிதான் கூப்பிடுவான். இவன் மனைவி புருஷனை கூப்பிடுறதும் சில முறை, புருஷன் மனைவியை கூப்பிடுறதும் ஒரு சில முறை. அது இந்த பாரத நாட்டில் ஹிந்துவா பிறந்தவங்களுக்கு தான் அது பழக்கம். அந்த சம்பிரதாயத்தை ஒட்டி வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். மனைவி புருஷனை எப்படி கூப்பிடணும் தெரியுமா? சாதாரணமா எப்படி கூப்பிடுவாங்க? என்னங்க அப்படின்னா வீட்டுக்காரரை கூப்பிடுற இந்த அம்மான்னு அர்த்தம். தெருவில் போறவன் என்னங்கன்னு கூப்பிடுவான். அவன் பதில் சொல்ல மாட்டான் தெரியுமே, என்னங்க அப்படின்னு ஒண்ணு. இன்னும் சில டிக்கெட் இருக்கு உங்களுக்கு தானே, அப்படி சில பேர் கூப்பிடுவாங்க. இந்த பிராமணர்கள் குடும்பத்தில் எப்படி கூப்பிடுவா தெரியுமா? பண்டைய காலத்தில் ஏன்னா உடனே அவன் திரும்பி பார்க்கணும். பார்க்கலன்னா அன்னைக்கு சோறு கிடையாது. இன்னும் சில பேர் உடனே திருமணம். அவன் இதுக்கு இருமலும் கிடையாது கபமும் கிடையாது. ஒரு தடவை கணச்சா திருமணம் அந்த மாடு. இன்னும் சிலது இருக்கு, ஐயோ பயமா இருக்கு சொல்றதுக்கு. இருந்தாலும் சொல்லிவிடுறேன், நீங்களாம் எனக்கு பலம் இருக்கல பக்க பலம். அடுப்பங்கரையில் பாத்திரத்தை பொத்துன்னு வைக்கும் கீழே, அவன் வரணும் உடனே. அதான் கூப்பிடுற முறை. அதே மாதிரி இவன் அவளை கூப்பிடுற முறைகள் இருக்கு. அடியே அடியாவது நுனியாவது கூப்பிடுவான். இன்னும் சில பேர் மாடு ஓட்டுற மாதிரி ஏய் அப்படின்வான். இன்னும் சில பேர் இங்க பாரு, இவனுக்கு ஒரு பயம் பக்தியோட கூப்பிடுவான். பழக்கம். அம்மி மதிச்சு அருந்ததி பாக்குற போதே காலில் விழுந்தானே, அம்மி மதிக்கிற போது அவ காலை பிடிச்சிருவான், காப்பாத்திரையும் அவளும் வரம் கொடுப்பள். அதுக்குதான் அந்த ஜானவாசனம் ஒன்று உண்டு. ஜானவாசனம் உங்களுக்கெல்லாம் நீங்களும் ஜானவாசனி கல்யாணம் தானே இல்லையா? ஜானவாசனங்கிறது முதல் நாள் மாப்பிள்ள அழைப்பு. காரில் உட்கார வச்சு மாப்பிள்ளைய ஊர் பூரா காட்டுவாங்க, இவன் தான் மாப்பிள்ள ஆள் மாற்ற மாட்டோம்னு அர்த்தம். அது ஹிந்து மத சடங்கு பிரகாரம். அதுவும் ஐயர் வீட்டில் காலங்காலத்தில் பரதேசி கொலன்னு ஒன்று உண்டு. அவன் கங்கைக்கு போய் காசிக்கு போறேன்னு சொல்லி ஓடான். நான் காசிக்கு போறேன் நான் காசிக்கு போறேன்னுவான்.
உடனே பொண்ணை பெற்றவர் ஓடி போய், ஐயோ மாப்பிள்ள நீங்க காசிக்கு போகாதீங்க, என் பொண்ணை கட்டிக்கிட்டு சிந்தாடுங்க, என்ன போய் வேண்டணும். அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அதாவது காசிக்கு போய் வரணும். பண்டைய காலத்தில் எப்படின்னா, இந்த மாப்பிள்ள காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி சகல பாவத்தையும் துவைத்து சுத்தமா வரணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இப்ப இவன் காசிக்கு போயிட்டு வரதுக்குள்ள முகூர்த்தம் ஓடி போடுமே. அதனால காசிக்கு போற மாதிரி ஒரு காசி யாத்திரை, அன்னைக்குதான் அந்த மாப்பிள்ளையினுடைய ஒரிஜினல் பியூட்டியை பார்க்கலாம். மத்த நாள்ல பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு காலம் காத்தால அவசர அவசரமா எண்ணெயை தேய்ச்சி ஒழுங்கா சீக்கப்பட மாட்டான். உடம்பு பூரா குழந்தை ஏற்கனவே சுவிட்ச் கலறிவான். இதுல உடம்பு பூரா எண்ணெய் வேற வழியும், கையில மண்ணில் மை வேற, உனக்கு பூசி மஞ்சள் வேட்டியும் கட்டி, கையில ஒரு கொடை, முதுகுல ஒரு மூட்டை, காலில் ஒரு செருப்பு, வெயில கூட்டிட்டு போவாங்க. இதுக்கு அர்த்தம் தெரியுமா? மகனே, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்ட உடனே உங்க எது இப்படி ஆயிடுத்துன்னா இன்னைக்கே பழக்கப்படுத்திக்கணும். அப்ப கடைக்கடையா ஆயிடுச்சு, மூட்டையை சூக்கிடுவோ, போட்டோ கிட்ட வைக்க மாட்டா, தூக்கி பழகு. என்ன ஒரு கொடையும் வாங்கி கொடுத்து, ஒரு தடியும் வாங்கி கொடுத்து, இந்த குழந்தைக்கு கையில கண்ண மைய எல்லாம் போட்டு அலங்காரம் பேசி வீதிவதியா ஆயிடுச்சு. அன்னைக்குதான் ஒரிஜினல் பியூட்டி, மாப்பிள்ள பியூட்டியை பார்க்கலாம். அதே மாதிரி கல்யாணத்தும் போது பட்சணம் பண்ணுவாங்க. ரொம்ப பேருக்கு இது இன்னும் தெரிய மாட்டேன், பட்சணம் பண்றாங்களே தவிர, அதுவும் இந்த புள்ள வீட்டுக்காரன் அவ்வளவு பண்ணணும் எவ்வளவு பண்ணணும், அதுவும் இந்த நாட்டுக்கோட்டையில செட்டி நாட்டில் அந்த ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும். பொண்ணு வீட்டுக்கார செட்டியா இருக்கும், புள்ள வீட்டுக்கார செட்டியா இருக்கும். நாட்டுக்கோட்டை செட்டி தமிழ் ஒரு தனியா இருக்கும். இப்ப பேசி காட்ட போறேன், செட்டி நாட்டு தமிழ் ஒரு தனி பேண்ட் வைக்கணும் கல்யாணத்துக்கு. பொண்ணு வீட்டுல பேண்ட் வைக்கிறதா, புள்ள வீட்டுல பேண்ட் வைக்கிறதா, ரெண்டு பேரும் சச்சரவு. மாமா வருவார் மட்டியில, ஏன்றே அவியலுக்கும் வேண்டாம் நவிக்கும் வேண்டாம், மத்தியில பேண்ட் வச்சு விதிச்சுக்குவோம் அப்படின்னு. அவியலுக்கும் வேண்டாம் நமக்கும் வேண்டாம், மத்தியில பேண்ட் வச்சு பிரிச்சு மிதிச்சுக்குவோம். அத பேண்ட்னு சொல்ல வராது, பேண்ட் வைக்கணும். மிதிச்சுக்குவோம் கேட்டுக்குவோம் அர்த்தம் செட்டி நாட்டு தமிழ்ல. அத மத்தியில பேண்ட் வச்சு மிதிச்சுக்குவோம், ஓடுவான் சில பேர் கேட்டு விட்டான். ஐத்த வந்தாங்க, அத்தை வந்து நிக்கணாங்க. அதுபோல பொண்ணை கொடுக்கிற போது சில பட்சணங்கள்லாம் கல்யாணத்தில் பண்ற வழக்கம். இந்த வடையும் அதிர்ஷ்டமும் பண்ண மாட்டாங்க, அது பண்ற நாள் வேற. அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டா திரும்பி வராத ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது. கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பணியாரம், பருப்பு தேங்காய், பதரப்பேணி, இப்படி பல மொழிகள் உண்டு. இந்த பணியாரம்னு கடலை பருப்புலையோ முந்திரி கொட்டையிலையோ இல்ல பாதாம் பருப்பு வசதி இருந்தா பண்ற வழக்கம். அப்புறம் முறுக்கு, கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம் முறுக்கு. அதுக்கப்புறம் மனோகரம், அதுக்கப்புறம் தேன்குழல், அதுக்கப்புறம் அதிவேசம். கல்யாணத்துக்கு ஏன் பண்றாங்க இதெல்லாம்? காரணம் இருக்கணும் இல்லையா? இல்லைங்க, அந்த ஒரு நாள் தானே இதெல்லாம் பண்ணி திங்கலாம். கடையில போய் கிடைக்கிறது தின்னு ஆறு வேண்டாம். கல்யாணத்துக்கு ஏன் இதெல்லாம் பண்ணணும்? காரணம் என்ன? சும்மா அர்த்தம் தெரியாது, நாமளும் பண்டைய காலத்துல பண்ணிக்கிட்டே இருக்கோமே. அதாவது ஒழுங்கா அப்பா அம்மா சம்மதிச்சு பண்ற கல்யாணத்துல அதெல்லாம் நடக்கும். ஹாய், அங்கெல்லாம் இது கிடையாது. இந்த பெண்ணை எப்ப கொண்டு விடுற போதும் ரெண்டு பணியாரம் பிடிச்சு பணியாரத்தோடு தான் கொண்டு விடணும் புள்ள வீட்டுல. அதான் முறை. நம்ம சமயத்தினுடைய ஒரு பண்பாடு, வழக்கம், பழக்கம் அப்படித்தான். என்ன அர்த்தம்? இந்த பெண் இடத்துல கூப்பிட்டு பணியாரம் பண்ணி கொடுக்குற போது சொல்லுவாங்க, இந்த காலத்துல சொல்லுவாங்க, இப்ப கிடையாது. பெண்ணே, உன் புருஷனுக்கு நீ ஹாரம் போட வேண்டாம், மாலை மாத்த வேணும். உண்மையான ஹாரம் எது தெரியுமா? உன்னுடைய பணி, உன்னுடைய பணி, உன்னுடைய தொண்டு, உன்னுடைய சேவையே உன் புருஷனுக்கு நீ ஹாரமாக போட வேண்டும் என்று அவளுக்கு குறிப்பாக சொல்லதான் இப்பணியை ஹாரமாக அமைக்க வேண்டும் என்று பணியாரம் பண்ணி அனுப்புவது வழக்கம். நீ புகுந்த வீட்டுக்கு போன உடனே மாமனார் வீட்லயும் மாமியார் வீட்லயும் அவங்க சொன்னபடி கேட்டுக்கிண்டு அவங்களுக்கு அடக்கமா ஒடுக்கமா குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றணும். அப்படி இருப்பாயால் நீ தேன் குழலாளாக விளங்குவாய் என்று தேன்குழல் பண்ணி அனுப்புற. அது மட்டுமா, புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் நல்ல பேர் எடுத்து மனோகரமா உன் வாழ்க்கை அமையணும்னு மனோகரம் பண்ணுவான். இப்படி எல்லாம் நீ பண்ணல,
அந்த மாப்பிள முறுக்கின்னு போயிடுவான் தான் ஒரு முறுக்கு பணி வைப்பான். ஒருவேளை நீ எல்லாம் சொன்னபடியெல்லாம் கேட்டுட்டு உன் வாழ்நாள் முழுவதும் அதி ரசமாக அமைந்துவிடும் என்று அதிரசம் பண்ணலாம். இதற்காகத்தான் இது போன்ற சடங்குகளை எல்லாம் நம்முடைய சமயத்திலே வைத்திருக்கிறார்கள். கருத்தறியாக செய்து வந்தோமானால் என்ன புண்ணியம்? அதுபோல சல்லி காசு செலவு பண்ண மாட்டான், செலவில்லாத காரியமும் ஆகணும். ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டிருக்காங்க கோலாலம்பூர்ல, வெள்ளிக்கிழமை அதுவும் நேர போனாங்க 11:30 மணிக்கு, என்ன 11 மணிக்கு கையில கோயில் சாத்திப்படுறாங்க. சாமியா உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் போயிருந்தேனே 11 மணிக்கு போனேன், கோவில் சாத்தி இருந்தது, அதனால 11 மணிக்கு சாத்திருவாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். கோவில் சாத்தி இருந்தது, அம்பாள வாசல் இருந்து எட்டி பார்த்தேன், உள்ளுக்குள்ள ஒரு தர முடியல, வெளியில இருந்தே கும்பிட்டேன். அப்படி இந்த ஆள் போனான் கோவிலுக்கு, யாரோ ஒரு அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ராஜராஜேஸ்வரி கோயில நெய் விளக்கு போட்டிருக்கான். இந்த பையன் அப்படி இப்படி பார்த்தான், ஒத்திரமில்ல இன்னும் விளக்க அணைச்சான். அங்கேயே இன்னொரு விளக்கு கொக்கியில மாட்டோம், அந்த விளக்க கையில் எடுத்துட்டான். யாரோ ஒரு அம்மா ஒரு சின்ன கிண்ணத்தை மறந்து போயிருந்தா அந்த கிண்ணத்தையும் எடுத்துட்டான், அந்த விளக்கில் உள்ள நெய்யெல்லாம் அதில் கொட்டிட்டான். இப்படி ஒவ்வொரு கோவிலா போய் அந்த நெய் விளக்கில் இருக்கிற நெய்யெல்லாம் கொட்டிக்குவான், அதுலயே உள்ள திரிய தூக்கி வந்துடுவான், வீட்டுக்கு வந்து விளக்கேத்துறான். என்ன தாராளம், அடாடா மகனே வாழ்கனி, நெய் விளக்கேத்து காலையில ஏத்துவான். கிருஷ்ணாராமா, கோவிந்தா, வேல்முருகா, கந்தா முருகா, கடம்பா, என்ன காப்பாத்து, என்ன மட்டும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி வேண்டுமா? இன்னும் உடனே வளர்க்க நினைச்சிருவான், அடுத்த நாளைக்கு நெய் காணாத போயிட்ட, திருடினது சொந்தமா வாங்கல, அதையே ஊதி அணைப்பான். இப்படி தினப்படி விளக்கைய திருடி நெய் கொண்டு வருவான், திரியும் திருண்டுருவான், ஏத்துவான், பூனு ஊதுவான், அணைச்சிருவான், வெளியில போடுவான். ஒரு நாளைக்கு இதே மாதிரி இவர் அவசர அவசரமா பூஜை முடிச்சாரு, வெளில போயிட்டார். யாரு இந்த உத்தவ பக்தர்? இந்த தெருக்கோடிக்கு போயிருப்பான். இந்த பயலுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, விளக்க அணைச்சோமா? அன்னைக்கு கொஞ்சம் ஞாபகம் மாறுதி, உலக்கம் நினைக்காத வந்துட்டோமா அணைச்சோமா? சந்தேகம் வந்தான். அதுக்குள்ள என் வீட்டுக்காரி கதவை சாத்தி உள்பக்கம் தாப்பாடு போட்டு விட்டா. கதவை தட்டினா எங்க கதவு தேஞ்சி போயிடுமோன்னு இந்த பயல கவலை. அடியே கூப்பிட்டான், தட்டாதீங்க கதவை, கதவு தேஞ்சி போடுவோம்னா ஆகும், இவனுக்கு ஆத்துக்காரி தானே ஆகும். ஏங்க இப்ப அவசியம் கதவை திறக்கணுமா? ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைக்கு மேல திறக்கிற வழக்கமில்லையே, தாப்பாடு தேஞ்சி போடுமே, ஏதாவது அவசரமா ஜோலியான? ஏண்டி பூஜை பண்ணிட்டு நான் போனேன், விளக்கு அணைக்கிறதுக்கு ஞாபகமா மறந்து போயிட்டேன்னா இல்ல நினைவுபடுத்திக்கிட்டேனா தெரியல, சந்தேகம் வந்தது, அதுக்கு தாண்டி திரும்பி வந்தேன். எனக்கு தெரியாத அவங்க லட்சணம், நீங்க போன உடனே அதை அணைக்காதான் போனீங்க, நான் போய் அணைச்சு விட்டேன். 2 நிமிஷம் கழிச்சு அணைச்சதுனால நாளைக்கு ஏத்தக்கூடாதுன்னா. சரி சரி, என்ன இருந்தாலும் என் பொஞ்சாதியாச்சே, நீ கட்டிக்காரி, அப்ப நான் வாரேன், இந்தாங்க கொஞ்சம் நில்லுங்க. நின்ன, ஆமா இத சொல்றதுக்காகவா தெருக்கோலையில திரும்பி வந்தீங்க? ஆமா தெருக்கோலையில திரும்பி வந்தீங்களே, அனாவசிய நடதானே, செருப்பு தேஞ்சு போயிருக்காரு. அப்படி என்ன ஆயுவோ? அடே உனக்குதான் புத்தி இருக்கு, எனக்கு இல்லைன்னு பாத்தியா? தேஞ்சு போடும் சொல்லிதாண்டி அங்க யோஜனை வந்த உடனே கைட்டி கையில வச்சுக்கிட்டேன். ஆமா கருமீன்னா இப்படி இவன் கருமி இல்ல, நான் குறிப்பிட்டேன் இந்த அஜாமேளம் இவனுக்கு சித்தப்பா. அப்பேற்பட்ட கருமி தானம் பண்ண மாட்டான், தர்மம் பண்ண மாட்டான். இவனுக்கு ஒரு மாமா. இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல, உங்க வாழ்க்கையில இப்படி ஆயிடாதீங்கிறதுக்காக சொல்றேன். அவனும் உபன்யாசம் கேட்டான், இவன் மாமா ஒத்தன், அன்னதானத்துக்கு காட்டிலும் பெரிய பலன் கிடையாதுன்னு யாரோ வீட்டு வாசல்ல வருவான், அன்னதானம் செய்யப்படணும் வாசல்ல போட்டு போட்டான். இவன் வீட்டுக்காரி வந்தான், என்னங்க வழக்கத்துக்கு விரோதமா போட்டு மாட்டிருக்கீல? அப்படிதான் நம்ம வீட்டுல இன்னிவரில் பழக்கம் நல்ல பழக்கம் கிடையாது, கவலைப்படாத, புண்ணியம் சம்பாதிச்சாகணும்ட்டான். அன்னதானம் நடத்தப்படும் போட்ட உடனே நிறைய ஏராளமான பிச்சைக்காரர்கள் கியூல வந்து நிக்கிறாங்க. இவன் வீட்டு வாசல்ல என்ன பண்ணான் தெரியுமா? என்ன உனக்கு பசிக்குதா? அவன் ஐயா பசிக்குது, அந்த வீட்டுக்கு போ, வீடு கட்டுறான். இவன் இந்த ஆள் காட்டி வரல, பாக்கி வரலாம் மடிக்கணும்,
அந்த வீட்டுக்கு போ, நீ வா ஏத்த வீட்டுக்கு போ, நீ வா அங்க போ, வீடு வீடு அனுப்பிச்சுட்டு இருக்க சாப்பாட்டுக்கு. ஒரு நாளாவது இந்த பைய வீட்டுல ஒத்தனையும் கூட்டி சோறு போடல. அந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போன இந்த ஆள் காட்டி வரனால வீடு வீடா காட்டிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு இவன் பொண்டாட்டி மாம்பழ பச்சடி பண்ண சாப்பிட்டா நல்லா இருந்தது. அடே வழக்கத்துக்கு விரோதமா நீங்க நல்லா சமைச்சிருக்கியே, நல்லா இருக்கு. நாளைக்கு இந்த மாதிரி சமையல் அமையுமோ அமையாதோ, கொஞ்சம் எடுத்து ஒரு தனியா ஒரு டப்ராவில போட்டு வச்சுடு, நான் ராத்திரிக்கு சாப்பிடுறேன். உடனே கலகலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்டு, இந்த அம்மாவுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம், அறாது சிரிக்கிறதுன்னா. ரெண்டு யமதூதர்கள் நிக்கிறாங்க, அது இந்த அம்மா கண்ணுக்கு மட்டும் தெரியறது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால. ஆர்ரா நீங்கள்னா, நாங்கள் யமலோகத்திலிருந்து வந்திருக்கோம், எதுக்குடா சிரிச்சிங்க என்ன? இல்ல உன் வீட்டுக்காரன் மாம்பழ பச்சடியை ராத்திரி எடுத்து வைக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னானே, அதை நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறோம்னா. சிரிப்பானேண்ணா, இன்னும் அரை மணியில அவன் டிக்கெட் ஓவரு, அவன் விசா தீர்ந்து போச்சு இந்த ஊர்ல. ஒரு அரை மணியில அவனை இட்டு போலாம் வந்திருக்கோம் நாங்க. இரவு இருக்க போறேன்னு நினைச்சு அப்பாவி எடுத்து வையின்னு சொல்றானே, இதை நினைச்சு நாங்க சிரிச்சோம்னா. இந்த கெட்டிக்காரி இந்த அம்மா, நீங்க யமக தூதர்கள் தானே என்ன? ஆமா. யார் கண்ணிலையாவது படுவீங்களா அப்படின்னா, படமாட்டோம். இப்ப என் கண்ணில் பட்டிருக்கீங்கல்ல? ஐயோ ஆமா. சாவித்திரி கதை தெரியுமா உனக்கு? ஏற்கனவே சாவித்திரி புருஷன் யமதூதர்கள் படிக்க வந்தாங்க, சாவித்ரி ஜெயிச்சு அடம் பிடிச்சு யமனையே தோக்கும்படியா பண்ணா, ஞாபகம் இருக்கா? என் வீட்டுக்காரனை தொட்டிங்க கை ரெண்டுக்கும் தனியா எடுத்துருவேன். நிஜமாவே யமதூதர்கள் பயந்து போனான். நாம் யார் கண்ணிலேயும் படமாட்டோமே, இந்த அம்மா கண்ணில பட்டுட்டோமே, என்னடா படுறது? அம்மா தாயே உன் காலில் விழுந்து கும்பிடுறேன், எங்க தர்மராஜா போட்ட சட்டத்தை நாங்க மீற முடியாது, இன்னும் அரை மணிக்குள்ள இவன் உயிரை கொண்டு வரணும்னு சட்டம் போட்டு அனுப்பிச்சிருக்காரு. எங்க கடமையிலிருந்து நாங்க மீறினா எங்களுக்கு ஜோலி மட்டும் போகாது இல்ல, நரகலோகத்துல யமன் எல்லாம் என்னென்ன அவஸ்தப்படணும் அத்தனையும் எங்களுக்கும் கிடைச்சிடும். எப்படியாவது நீ மன்னிச்சிருமா? நான் எடுத்துக்கிட்டு போறேன், ஒரு கண்டிஷன். நீ எடுத்துக்கிட்டு போ வேண்டாம்னு சொல்லல, ஆனால் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எங்க வீட்டுக்காரன் திருப்பி கொண்டு வரணும், சத்தியம் பண்ணி கொடுணும். வேற வழி இல்ல, சத்தியம் பண்ணி கொடுத்தா. அரை மணிக்கெல்லாம் இந்த குழந்தை கொஞ்சம் மாறு வலிக்கிறதுன்னு படுத்துன்றது அழிச்சுட்டான். ரெண்டு பேரும் கையப்படி தரதரன் யமலோகத்துக்கு அழிச்சுட்டு போனான். யம தர்மராஜா முன்னால நின்று இவன் செஞ்ச கருமித்தனம், இவன் பாப்பம், இவன் பொய் சொன்னது, இவன் திருடினது, அடுத்தவனை கெடுத்தது, பிறர் பொருள் அபகரித்தது எல்லாவற்றையும் சொன்னான். சரி அட்ரா செக்கல மாட்டான், செக்கல போட்டு நசிக்கிறான்கள். ஏன்னா சாயங்காலத்துக்குள்ள திருப்பி கொடுத்தாக பிராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களே, அதுக்குள்ள இவனுக்கு எத்தனை தண்டனை உண்டோ, ஈயத்தை காய்ச்சி விடுறான் வாயில, எண்ணெய் கொப்பையில போட்டு கொதிக்கி விடுறான். இவ்வளவு ஆயிட்டு ஒரு ஏழு எட்டு அப்சர ஸ்திரீகள், அழகே பொருந்திய ஆரணங்குகள், ஒரு கையில சந்தனம், ஒரு கையில தேனு, இன்னொத்தி பால், ஒத்து சென்ட்டு அத்தரு, என்னென்னமோலாம் கொண்டு வர, ஐஸ்கிரீம், கேக்கு, அட்டேயப்பா கொண்டு வந்து இவனை நிக்க வச்சு ஒத்தி இவன் கைய பிடிச்சி நீட்டினான். இடது கைய அந்த ஆள்காட்டி வரலை நீட்ட சொன்னான். அந்த ஆள்காட்டி வரலுக்கு பாலபிஷேகம், தேன அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த ஐஸ்கிரீமும் கேக்கெல்லாம் நேவேத்தியம் பண்ணான். இவனுக்கு புரியவே இல்லை, என்னடா வம்பு, எண்ணெய் கொப்பரையில போட்டு கொதிக்க விட்டானுங்க, ஈயத்தை காய்ச்சி ஊத்தினாங்க, ஊசியை எடுத்து குத்தினாங்க, இந்த ஆள்காட்டி விரலுக்கு மட்டும் ஒரே அடியா ஏகாதசி ருத்ரம் அபிஷேகம் நடக்கிறது சிவராத்திரி மாதிரி, இது என்ன விஷயம்? ஒரு மாதிரியா தண்டனை எல்லாம் பூர்த்தியாச்சு, சாயங்காலம் திருப்பி கொண்டு உடனே தர்மராஜா முன்னால கொண்டு நிறுத்தினார். சரி மகனே, உன் மனைவிக்கு கொடுத்த வாக்குக்கு ஏற்ப உன்னை திருப்பி அனுப்புறேன், போய் வா. மகாராஜா தர்மராஜா ஒரு சந்தேகம், இந்த காத்தால வந்திலிருந்து எனக்கு நிம்மதி கிடையாது, போட்டு நசுக்கிவிட்டானுங்க சேர்ந்து, இந்த ஆள் காட்டி விரலுக்கு மட்டும் இவ்வளவு உபச்சாரம் நடந்ததே என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு போலாமா? அதுவா மகனே, நீ சோறு போடாவிட்டா கூட வரும் பிச்சைக்காரர்களை எல்லாம் அந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போன இந்த விரல் தானே காட்டிச்சு, அது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டுனால அதுக்கு சந்தனாபிஷேகம், தேனபிஷேகம், நெய்ய அபிஷேகம், நேவேத்தியம். நான் வரேன், ரொம்ப தேங்க்ஸ் தான், திரும்பி போயிட்டான். சாயங்காலம் ஆறு மணிக்கு பிள்ளையாண்டா எழுந்தான். அடியே பாய, நாளையிலிருந்து விருந்தம்மா. என்னங்க, யமலோகம் போயிட்டு வந்து உங்க புத்திய கெட்டு போச்சேன்னாவோ? அவசரப்படாத, என்னெல்லாம் நடந்ததுன்னு உனக்கு தெரியாது, பார் வேடிக்கை. இனிமே நான் மறுபடியும் யமலோகத்துக்கு போனா உடம்பு பூரா அபிஷேகம் நடக்கணும்,
வாசல்ல வந்தான். எல்லாம் சாப்பிட வந்திருக்கீங்களா? ஆமா, இங்க வா, இந்த வீட்டுக்கு போ. பழையபடி ஆள் காட்டி வரல காமிச்சான். நீ வா, நடுவரல நீட்டினான், இந்த வீட்டுக்கு போ. நீ வா, மோதிர வரல நீட்டினான், இந்த வீட்டுக்கு போ. நீ வா, சுண்டு வரல நீட்டினா, இந்த வீட்டுக்கு போ. இப்படி பத்து வரல பத்து பேர் ஆரம்பிச்சான். அப்புறம் மணிக்கட்டினால, இந்த வீட்டுக்கு போ. முட்டினால, இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ. அப்புறம் தோல்னால, இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ. காலில் நீட்டினா, இந்த வீட்டுக்கு போ. தலையினால, இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ. உடம்புல ஒரு அங்கம் பாக்கி இல்ல. அவன் தான் கருமி, அவனுக்கு சித்தப்பம் புள்ளைவன் அஜாமலன். கழுத்தரத்தாலும் தர்மம் பண்றதுக்கு புத்தி கிடையாது இந்த பிள்ளைங்களுக்கு. அப்பேற்பட்ட அஜாமேளன், அவனுடைய கடைசி பிள்ளை பேரு நாராயணன் பேர் வச்சிருந்தான். இவன் செய்த பாபத்திற்கு இவன் நரகலோகத்திலே பல ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டியவன். பிராணம் போற நிலையில தன்னையும் அறியாமல் தன்னுடைய கடைசி மகனான நாராயணனை கூப்பிட்டான். ஏண்டி, அது எங்கடி கடைக்குட்டி? நாராயண நாராயண நாராயணா புள்ளைய கூப்பிட்டான். பிராணம் போச்சு. யமலோகத்திற்கு அழைத்து செல்ல வந்த தூதுவர்களை வைகுண்டத்திலிருந்து வந்த காவலர்கள் அடித்து துரத்தி இவனை வைகுண்டம் அழைத்துச் சென்றார்கள். யமம் பார்த்தான், நேர வைகுண்டம் வாசல்ல போய், நாராயணா எங்க ஊர் டிக்கெட்டு தவறி போய் உங்க ஊருக்கு வந்து கொடுத்து அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். நாராயணன் வந்து நின்றான். என்னப்பா, இந்த அஜாமலன் ஒரு பையன், அவன் செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல? அவன் நரகத்துக்கு வர வேண்டிய வைகுண்டத்துக்கு வந்துட்டானே என்ன? என்னுடைய ஆட்கள் அப்படி தவறா கொண்டு வர மாட்டாங்களே. கூப்பிடு, துவாரபாலகர்களை அழைத்தான். ஏண்டா அஜாமலன் ஒரு ஆள் வந்திருக்கானா இங்க? பகவானுக்கு தெரியாதா? தெரியாதது போல் நடிக்கிறான். ஆமாங்க, அவன் மகா பாபி ஆயிற்றே, அவனை ஏன் கொண்டு வந்தாய்? நீங்க தானே சொல்லிருக்கங்க, தெரிந்தோ தெரியாமலோ சாகர போது உங்க பேரை சொன்னா அத்தனை பாபங்களையும் மன்னித்து அவனை வைகுண்டத்துக்கு அழிச்சு வரணும்னு சொல்லி, ஆகவே சாகர போது நாராயணா என்று சொன்னான். யமன் சொன்னா, ஆண்டவனே, அவன் உங்களை கூறவில்லை, அவன் கடைசி புள்ள பேரு நாராயண, கடைசி புள்ளையத்தான் மூட்டானே தவிர உங்களை கூப்பிடல. பகவான் சிரித்தான். கடைசி பிள்ளையாயிருந்தால் என்ன, அவன் பிள்ளையை அழைத்தால் என்ன, பேரனை அழைத்தால் என்ன, பெயர் என்னுடையது தானே, ஆகையால் அவன் வைகுண்டத்திலேயே இருக்கட்டும் என்று கூறினான். எதற்கு கூற வந்தேன்? துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ, ஒப்பிலேனாகிலும் நின்னை அடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால், எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பழியானே. ஆண்டவனே, இந்த பிராணன் பிரிகின்ற பொழுது, நான் சாகும் பொழுது உன்னுடைய நாமம் எனக்கு நினைப்புக்கு வருமோ வராதோ? அந்த நேரத்தில் எனக்கு சொல்றதுக்கு நினைப்பு இருக்குமோ இருக்காதோ? அப்போது சொல்லுவதை இப்போதே சொல்லி வைத்தேன். சாகர போது சொல்லிக்கலான்னு விட்டுட்டோம்னா வராது. இப்பொழுதிருந்தே சொல்லி சொல்லி பழகினாத்தான் சாகர போதும் வரும். குருஜியினிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, அது இவ்வளவு நாளா இன்னும் சொல்லல, இன்னைக்கு சொல்லிவிடலான்னு தீர்மானம். சாதாரண ஒருத்தரை ஒருத்தரை பாக்குற போது, குட் மார்னிங், குட் ஆப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட், குட் பை, பாய் பாய், ஹாய், இவ்வளவு சொல்றோமே, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க சொல்லுங்க. பாரதத்தினுடைய பண்பிலே இந்து சமயத்தை சார்ந்த நாம் சில பழக்கங்களை உண்டு பண்ணிக்கணும். ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது ஹாய்னு சொல்லாம, குட் மார்னிங் சொல்லாம, சும்மா அப்படி இந்த ரெண்டு விரலையும் காட்டி, ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன், போற போதும் ராதாகிருஷ்ணன், அப்ப நான் வரேங்க ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன், பார்த்தாலும் ராதாகிருஷ்ணன். இந்த பழக்கம் வந்துடுமானால், அறிந்தோ அறியாமலோ நாம் இதை சொல்லும் பழக்கம் வந்துவிடும். எந்த நேரத்திலையும் ராதாகிருஷ்ணன் தான் வரும். குருஜியை சேர்ந்த அன்பர்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் பாருங்க, நீங்க ஒருவேளை புதுசா ஏதாவது ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா போறீங்க, அங்க யாராவது ஒருத்தருக்கு ராதாகிருஷ்ணா அப்படின்னா தீர்மானம் பண்ணீங்க, நம்ம ஆளு, நீங்க போய் அங்க ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டா உங்களை குருஜி தெரியுமான்னு அவங்க கேட்பாங்க. தெரியும்னு சொன்னா போனா உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் அவர்கள் செய்வார்கள், முன்பின் தெரியாதவர்களா இருந்தாலும். இதெல்லாம் ஒரு பழக்கம். ஆகையினால இன்னையிலிருந்து லெக்சர் முடிஞ்சு போற போது
நான் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்களும் அதே போல பதிலுக்கு ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு புறப்பட்டேன்னா மெல்ல மெல்ல பழக்கத்துல இது சாமிக்கு தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்டுக்காரர் ஆபீஸ் போனா ஹாய் அப்படி எல்லாம் சொல்லாம ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லணும் பழக்கம். அன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கினேன், கேட்டேன் மலேசியாவுக்கு முதல் முதல் வந்திருக்கோமே, நம்மளை அழைச்சவங்க நம்மளை பார்த்துருக்காங்களோ இல்லையா, தெரிஞ்சவங்க வந்திருந்தா உண்டு, சரி பார்க்கலாம். ஏன்னா கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணிட்டு வர்ற போது ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் சிலோன்லேருந்து வந்திருக்கு பழக்கம், அங்கேருந்து இப்படி விரலை காமிச்சது, அடிஷக்க நம்ம பார்ட்டி இருக்கீங்க. அந்த விரலை காண்பிச்ச உடனே தெரிஞ்சு விடும், அப்படி ஒரு அந்யோன்யம் வந்துவிடும், ஒரு நட்பு வந்துவிடும், ஒரு அன்பு வந்துவிடும். அதனால இந்த ராதாகிருஷ்ணா, இந்த ராதாகிருஷ்ணான்னு சொல்றது நான் 20 வருஷமா காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப சமீப காலத்தில் ஏதோ அரசியல் கட்சிக்காரங்க காட்டுறாங்களா, உடனே அதைத்தான் இவங்க கருத்து கொள்றாங்க. குருஜி காரில் இந்தியாவில் இதே மாதிரி ரெண்டு விரல் பண்ணி வச்சிருக்காங்க, கனடாவில் பண்ணி கொடுத்துருக்காங்க ரப்பர்ல ரெண்டு விரல், ராதாகிருஷ்ணா விரல், அது காமிச்சாக்கா குருஜி போறாருன்னு அர்த்தம் வச்சிருக்காங்க. தெருவில் போறவங்க அர்த்தம் சொன்னா வெக்கமா இருக்கு, நேக்கு டே சாமியார் வண்டியில போடுறா இரண்டுக்கு மேல் வேண்டவே வேண்டான்னு போட்டிருக்காருமா ஒத்து, அவன் புத்தி எப்படி. ஆகியனால உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற போது கண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டு வரியா, ஓகே ராதாகிருஷ்ணன், மாமி கோயிங் டு ஸ்கூல் ராதாகிருஷ்ணன், அவங்க வீட்டுக்காரன் அப்ப நான் ஆபீஸ் போறேன் ராதாகிருஷ்ணன், சரி போயிட்டு வாங்க ராதாகிருஷ்ணன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்களா ராதாகிருஷ்ணன், இப்படி சொல்லி பாருங்க. முதல்ல கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும், அப்புறம் சரியா போடும், அது பழக 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 அதுக்கு ஒரு தனி இன்பம் வந்துவிடும், அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க. அதுபோல அறிந்தோ அறியாமலோ இறைவனுடைய நாமத்தை சொல்ல பழக்கி படுத்த கொள்ள வேணும். குழந்தை இருக்கு, தம்பி 8-5 எவ்வளவு, சட்டுன்னு 8-5 சொல்ல வராது அவனுக்கு, 8-5, 1-5, 2-5, 10-5, 5-5, 4-5, 20-5, 5-5, 6-5, 30-5, 40-5, 50-5, 60-5, 70-5, 80-5, 90-5, எடுத்த உடனே வரல, இந்த நாக்குல ஏற்கனவே இந்த வாய்ப்பாடு சொல்லி பழக்கம் இருக்கிறதுனால அதை மறுபடியும் முதல்ல இருந்து சொன்ன சில பேர் பாட்டு பாடிந்திருப்பான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அடுத்த அடி மறந்து போச்சு, கண்ணீர் மல்கி இழுக்கிற விஷயம் ஒண்ணு அடி மறந்து போச்சு, வயலின் தானே அவனும் அவன் வேற எழுத்துருப்பான், இவருக்கு அடி மறந்து போச்சு, ஜனங்கள் பாவம் ரொம்ப ஆலாபனை பண்றான்னு ஜனங்கள் நினைச்சுட்டு இருப்பான், இந்த பயலுக்கு அடி மறந்து போனது தெரியாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, கண்ணீர் மல்கி, அவர் வாசியை விட்டுட்டு யோஜனை பண்ணுவான், உடனே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுவாய், அடுத்த அடி மறந்து போச்சு, ஓதுவாசிய இவன் மறுபடியும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவா ஓதுவா தம்மை, இது மாதிரி இந்த நாக்குல பழக்கப்படுத்தியாச்சுன்னா அது முதல்ல இருந்து மறுபடியும் சொல்ல 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 நினைவுக்கு வந்துடும். அது போல இப்பொழுது நமக்கு நல்ல இளமை பருவம், நல்ல காலை பருவம், நல்ல எவ்வன பருவம், உடம்புல தெம்புல உள்ளத்துல தெம்பு இருக்கிற பொழுதே இறைவன் நாமத்தை சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தினா ஒரு நாளைக்கு வாயை பழக்கிற போது யமதூதர்கள் வந்து நிற்பா, அப்ப கண்களுக்கு தெரியும் ராமா கிருஷ்ணா முருகா என்று சொல்ல தோணும், அந்த பெயரை சொன்னால் அந்த யமகங்கரர்கள் விலகி விடுவார்கள். இது சத்தியம். ஆகவே இப்பவே சொல்லி பழகப்படுத்திக்கணும், இறைவனுடைய நாமத்துக்கு மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது. அது தெரிந்து சொன்னாலும் சரி, அது தெரியாம சொன்னா, ஒருத்தன் கேட்டான் குருஜி பகவன் நாம சொல்லணும் பஜனை பண்ணணும் எல்லாம் சொல்றீல என்ன லாபம், அடிஷக்கடி லாபம் இல்லாத ஒரு பையில நுழைய மாட்டேங்கிறான், என்ன லாபம் தான். மகனே இங்க வா உட்காரு, இதுல ஏதாவது நஷ்டம் உண்டோன்னு கேட்டேன், நஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுவே பெரிய லாபம் தானே. வாழ்க்கையில காலையில இருந்து ராத்திரி படுக்கிறவங்க தடிப்பையில நீ எத்தனை காரியம் பண்ற, ஒன்னாவது உருப்படுறது இல்ல, காபி சாப்பிட்டேன்னா அதனால தெம்பு இருக்குன்னு சொல்ற, காபின்னு ஒரு விஷம் இருக்கு அது உடம்பு கெடுக்குது, டீயில ஒரு விஷம் இருக்கு கெடுக்குது, பாக்கி இதர திரவ பதார்த்தங்களையும் எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கே தெரியும், சோறு தின்னாலும் அதான் எத்தனையோ பூச்சி வருது, அலறி ஜிங்கிறான் அது லொட்டுங்கிறான் லசிக்குங்கிறான், தின்ன 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 தின்னமா உடம்புக்கு கிழப்புறவங்க வந்துடுது, அநேகமா அவங்கள காட்டிலும் வயசான வேணாம், எங்க இல்லை ஆகார கட்டுப்பாடு வேணும்,
தெம்பு வேணும், மனசுல தூய்மை வேணும், பிறருக்கு தொண்டு செய்யும் எண்ணம் வேணும், எல்லாத்தையும் விட தேவை குருவனுடைய அருள். இத்தனையும் வந்தாச்சுன்னா ரொம்ப எளிமையா இருக்கலாம். அறிந்தோ அறியாமலோ இறைவனுடைய நாமத்தை சொல்ல பழக்கப்படுத்திக்கணும். ஒரு அம்மா இப்படித்தான் தெருவில் அரிசி வித்துக்கிட்டு போற, அரிசி வாங்கலையோ அம்மம்மே, அரிசி வாங்கலையோ, அரிசி வாங்கலையோ அம்மம்மே, அரிசி வாங்கலையோ, அரிசி வாங்கலையோ அம்மம்மே, அரிசி வாங்கலையோ. போயிட்டே இருந்தவளை ரோட்டு ஓரமா ஒரு பாம்பு இருந்தது, பொத்துன்னு ஒரு அடி அடிச்சு அப்படியே கீழே விழுந்தா பிராணம் போடுது. பல ஞானிகள் இருந்தார்கள், எல்லாரையும் கேட்டா இந்த அம்மா அரிசி வத்தினோட பாம்பு கடிச்சு போச்சு, வைகுண்டம் போவளா நரகம் போவளா? கைலாசமும் வைகுண்டமும் அவளுக்காக காத்து இருக்கிறார்கள் மகான்கள். எப்படி என்ன, ஆண்டவனே வந்து தரிசனம் கொடுத்து பேசினான். இது உபனிஷத்து கதைகள்ல ஒன்று. இவ வித்துண்டு போனதோ அரிசி வாங்கலையோ வித்துண்டு போனா எப்படியா கைலாசமும் வைகுண்டமும் கிடைக்கும்? அந்த சொல்லிலே ஆண்டவன் தெரிந்து கொண்டானாம், அரி சிவா இங்கு இல்லையோ என்பதைத்தான் அவள் அரிசி வாங்கலையோ என்று சொன்னாள் என்று நினைத்தானா? அரி சிவா இங்கு இல்லையோ, அரி சிவா இங்கில்லையோ, அரி சிவா இங்கில்லையோ என்று இறைவன் எடுத்துக்கொண்டானா? அறிந்தும் அறியாமலும் சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு, புண்ணியம் உண்டு. ஆகையினால இதை சொல்றதுனால ஏதாவது லாபம் இருக்கான்னா நஷ்டம் நிச்சயம் கிடையாது, அதுவே பெரும் லாபம். ஆகையினால இந்த ஒரு பழக்கம் வச்சுக்கணும். போயிட்டு வரேன் நரேஷ்ணன், அப்ப நீங்க மறுபடியும் எப்ப சந்திக்கலாம் நரேஷ்ணா? கோபம் அப்பவும் ராதேஷ்ணா. நரஜன்ம பந்தாக நாளிகே எருவாக கிருஷ்ணாயன பாரதே, நரஜன்ம பந்தாக நாளிகே எருவாக கிருஷ்ணாயன பாரதே, கிருஷ்ணாயன் தரை சகல கஷ்டமும் பரிகார கிருஷ்ணாயன பாரதே, இல்லை நரஜன்ம பந்தாக நாளிகே எருவாக கிருஷ்ணாயன பாரதே, ராதே கிருஷ்ணாயன பாரதே, நரஜன்ம பந்தாக நாளிகே இருவாக கிருஷ்ணாயன பாரதே என்னார் தாசர்வாய் புரந்தரதாசர், பெரிய மகான். அடே மனித ஜென்மா எடுத்துவிட்டு பேசுகின்ற நாக்கையும் படைத்திருக்கானே உனக்கு, அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே, ராதே கிருஷ்ணான்னு சொல்லு. சொன்னா என்னடா வரும், நான் பலன் இல்லாத ஒரு பயனும் சொல்ல மாட்டானே, சகல கஷ்டவு பரிகார ராதே கிருஷ்ணான்னு மனமுவந்து சூழ்வாயனால் உன்னை பிடித்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். மலகி தூமை முறிதோ எழுதல்லொம்மே ஸ்ரீ கிருஷ்ணாயன பாரதே, சுழிதாடுத மனை உலகாதரு ஒம்மே கிருஷ்ணாயன பார. குருஜி எங்களுக்கு என்னமோ பகவான் நாம சொல்லணும்னு ஆசைதான், டைம் இல்லையே. இது என்ன தனியா டைம் டேபிள் போட்டுக்க முடியுமா? டைம் பயல ஆபீஸ் வந்து நீ திரும்பி வரையோ இல்லையோ, இல்ல மூச்சு சுவாசம் வெளியில போய் உள்ள வருதோ இல்லையோ, வெளியில போன மூச்சு மறுபடியும் உள்ள வந்தாதானே உனக்கு பேரு சுப்பிரமணியம், அது வரல என்ன எட்ரா போனத்தேன்னுவான், சுப்பிரமணியம் ஓடி போச்சு. அதனால வெளியிலே போன சுவாசம் உள்ள வர்றதுக்கு சந்தேகம், ஆகியனால இறைவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். டைம் கிடைக்கலன்னு சொல்லாத, காத்தால காபிக்குன்னு டைம் ஒதுக்குற, அதுவும் பெட் காஃபி. இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கும் படுக்க உள்ள, இந்த தலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அப்படி ஒரு கேள்விக்குறி போட்டு போறைய போத்திரும் திடீர்னு நடுவுல இருந்து ஒரு கை வரும் வழியில, அப்பதான் தெரியும் இது குறுக்கப்படுத்து இருக்கு. பருவியில பல்லு கூட வழுக்காம அப்படியே காப்பி எடுத்துருப்போம், அதுக்கு டைம் இல்லை. குளிக்கிறதுக்கு டைம் இல்லை, அமாவாசை பார்க்காம சவரம் பண்ணிக்கிறியா, அதுக்கு டைம் இல்லை. திங்கிறதுக்கு டைமு, ஆபீஸுக்கு டைமு, நண்பர்களோட பேசுறதுக்கு டைமு, பஸ்ஸில் போகிறதுக்கு டைமு, சினிமா பார்க்கறதுக்கு டைமு, டிவி பார்க்கறதுக்கு டைமு, ராத்திரி வரையில் கிளப்புக்கு போகிறதுக்கு டைமு, அரட்டை அடிக்கிறதுக்கு டைமு, தூங்கிறதுக்கும் ஒரு டைமு, வச்சுட்டுருக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டவன் நினைக்கிறதுக்கு டைம் ஒதுக்கலைன்னா ஒன்னை காட்டிலும் துரோகி இந்த உலகத்தில் கிடையாது.
இவ்வளவு வசதிகளையும் படைத்து ஆண்டவன் உன்னையும் படைச்சிருக்கான், அவனை நினைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ நல்லவனா இருக்க முடியுமா? அதனாலதான் அவர் என்ன பண்ணார், இந்த பசங்க பிற்காலத்தில் 20th சென்ச்சுரி ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம் சார், ஏன்னா இந்த பைய சொல்லிட போறானேங்கிறதுக்காக அவர் வழி சொன்னார். என்ன சொன்னார், ஸ்நான பான ஜப தபகளு மாடுத கிருஷ்ணாயன பாரதே, ஸ்நான பான ஜப தபகளு மாடுத கிருஷ்ணாயன பாரதே, சால்யான ஷட்ரசத்திந்தோ திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே, ராதே கிருஷ்ணாயன பாரதே, கிருஷ்ணாயன பாரதே. டைம் இல்லைன்னு சொல்லாத, ஷேவ் பண்ணிக்கிறியான்னா அங்க உன் ரூம்ல எவனாவது இருப்பனா, பாத்ரூமுக்குள்ள கண்ணாடிக்கு முன்னால நல்லா சுட சுட தண்ணிய வச்சு அதில் கொஞ்சம் ஷண்டையும் ஊற்றி மாசனியா இருக்கணுமா சவரம் போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சி, அந்த ரேசர் புது பிளேடு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு கில்லெட்டு, அதை ஜில்லெட்டுன்னு மாற்றி ஒரு திருவி திருவி, அதுக்கு ஸ்பைஸ் ஒரு சோப்பு ஒன்று வைக்கிறது ரொம்ப வசதின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியாது முந்தா நாள் மொட்டை அடிக்கிற போது அந்த பார்பர் போட்டான், இதுக்கு பேர்ரா என்னடானா ஸ்பைஸ் அடி ஜமாயின்னு. அதுக்கு ஓல்டு ஸ்பைஸ் வேற பேரு, நியூ ஸ்பைஸ் கிடையாது. அதை எடுத்துட்டு போட்டு நல்லா பல பல பலன்னு போட்டான், ஜில்லு நல்லா தான் இருந்தது. அதை போட்டு சவரம் பண்ணான், உடனே சவரம் பண்ற போது இவ்வளவு பண்றையே அப்போ உனக்கு நேரம் இருக்குல்ல, பண்ற போது ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சீதாராமா வேல்முருகையா சம்போ சங்கரா ராமா ராமா ஆஞ்சநேயா பராசக்தி பண்ண. டைம் இல்லை உனக்கு, குளிச்சுட்டு தான் பண்ணணும், மடியாத்தான் பண்ணணும், திருநூறு விட்டுட்டு தான் பண்ணணும்னு சட்டம் இல்லை. சவரம் பண்ற போதும் நேரத்தை வீணாக்காம ஸ்நான பான ஜப தபகளு மாடுத, குளிக்கிற போது சவரில் நின்று குளிக்கிறிய தோப்பதே ராம் ராம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராம் ராம் ஆட, நீ ஆடுற ஆறும் வெளில பார்க்க போறது இல்ல, இஷ்டம் போல ஆடு, கண்ணாடிக்கு முன்னால ஆடு நல்லா இருக்கும். பண்ண எப்படியோ தொலை பகவான் நம்ம சொல்லி தொலைங்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணார். சாப்பிடுற போது சும்மா சாப்பிடாது, இந்த பச்சடிய ராதே கிருஷ்ணா சொல்ல, யோ ராமா அது கேளிக்காவது சொல்ல, ஸ்நான பான ஜப தபகளு மாடுத கிருஷ்ணாயன பாரதே, சால்யான ஷட்ரசதிந்து திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே. அது மட்டுமா, சாயங்காலம் ஆபீஸ் இருந்து வரையில மந்தகாமினியோளு சரசலாடுதலும் கிருஷ்ணாயன பாரதே. புரந்தர தாசர் மாதிரி இனிமே நமக்கு இந்த சுலோகம் தான் என்ன சொன்னார் தாசர் வாழ், மந்தகாமினியோளு சரசலாடுதலும் கிருஷ்ணா வீட்டுக்காரியோட கொஞ்சரையோண்ணா, அப்ப ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு கொஞ்ச தெய்வீக லவ் ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு கொஞ்சம் யாரு வாண்டானா சார், எங்க சார் கொஞ்சம் வீட்டுக்காரி கொஞ்சம் ஒன்னா ரெண்டா வருஷத்துக்கு ஒண்ணும், ஏழு வருஷம் ஆச்சு கல்யாணம், ஏழு டிக்கெட் இருக்கு எப்போ புட்டுங்கிறது என்ன பரவாயில்ல. நிம்ம கந்தனோ அப்பி முத்தாடுத கிருஷ்ணாயன பாரதே, கந்தன பிக்கு பிக்குதோ அப்பி முத்தாடுத கிருஷ்ணா. குழந்தைகளோட கொஞ்சரியா கொஞ்ச நேரம் குழந்தைகளோட விளையாடியானுமே, விளையாடுற போது ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா விளையாட, டைமா இல்ல ஆகியனால டைம் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு கேட்டு ஏமாறாதே ஏமாத்தாதே. எந்த நேரத்திலையும் இறைவனுடைய நாமத்தை சொல்லலாம், பஸ்ல போறேல டாக்ஸில போறேல கார்ல போறேல ட்ரெயின்ல போறேல வேணாயா அங்கிருந்து இங்க வரையல, சும்மா எதுக்கு ஒத்தனோட ஒத்தன் அம்பு பேசிட்டு வரையல. ஏன் சார் ஆரம்பத்தை விட இப்ப கொஞ்சம் கூட்டம் பலம் போல் இருக்கே சுவாமிஜிக்கு, ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு வரோம். எனக்கு தான் எல்லாத்துலயும் டெலிபோன் இருக்க காதுல, பரவாயில்ல அது வரவங்கள ஆங்கிலத்திலேயே அடிக்கிறாங்களா சாமி தமிழ விடுறாரு அதான் கூட்டம். தமிழ் ஜனங்கள் பாருங்க சார், அது என்னதான் இருந்தாலும் தமிழ சொல்ற போது நல்லா தான் இருக்குன்னு ஒத்தேன். அந்த நேரத்தில் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொல்லப்படாத ஒத்தன் இன்னொத்தன், சாமி நல்லா தான் பாடுறாரு ஒரு மணி நேரம் தானே கதையே சொல்றாரு, ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா அவர் எட்டு மணி வரையில் பாடி விடுறாரியா, ஒரு அரை மணி பாடிவிட்டு ஒன்றரை மணி நேரம் சொல்லக்கூடாதான்றான் ஒத்தன். இன்னொத்தன்
நல்லா பாடிட்டு வராரு, நல்லா ஒரு 1.5 மணி நேரம் பாடிட்டு 1/2 மணி நேரம் போதுமே காத அப்படிங்கிறான் இன்னொத்தன். ஒத்தொத்தன் ஒன்னொன்னு சொல்றான். இவன் அபிப்பிராயத்தை கேட்டா என் ஊரே புது ஊரா மாறிடும். அவன் புதுசா மலையாக்கு வந்தான் கடை, புது கடை வேற ஆரம்பிச்சான் கடை. புதுசா கடை வைக்க வந்தான், என்ன கடை வைக்கிறதுன்னு யோஜனை பண்ண. தினந்தோறும் வாரத்தில் 3 நாளைக்கு பிளேன் வருது இந்தியாவிலேருந்து. நல்ல கோயம்புத்தூர் ஜில்லாவில் தாராபுரம் வெண்ணெய் தான் வசதி. இன்னென்ன ஊர் இன்னத்துல வசத்தின்னு உண்டு உங்களுக்கு தெரியுமா? நெய்யிக்கு தாராபுரம், நல்ல ஹல்வாவுக்கு திருநெல்வேலி, அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தஞ்சாவூர், வத்த குழம்புக்கு வடஆர்காடு ஜில்லை, சரோட்டி அது மைசூர், பாம்பேயில் ஹல்வா, கல்கத்தாவில் ரசகுல்லா, பெங்கால ரசமலாய், டெல்லியில லஸ்ஸி, இந்த மாதிரி ஒரு ஒரு ஊரையும் ஒன்று ஸ்பெஷல் உண்டு. ஆந்திராவில் கோங்கூரா சட்னி, கண்ணு மூக்கெல்லாம் வெளில வந்துடும் அவ்வளோ காரம். மலையாவில் என்னன்னு இன்னும் புரியல எனக்கு, இப்போ தானே வந்திருக்கேன். நீ காத்தால திருப்பதி சமாராதனை 3 நாள் சாப்பாட்டையும் போட்டுவாங்க, தடையன் இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. பேச முடியல பாட முடியல, ஒரு வேளை சோறு தான் பேசிகிட்டே சாப்பிட்டுப்பிட்டேன், இஷ்டமாப்படுறேன். நல்லா சமைச்சிருந்தாங்க, ரொம்ப பக்தியா. வெண்ணெண்ண கடை வைக்கலாம் போட்டு போட்டான் வாசல்ல தமிழில், அசல் வெண்ணெய் காய்ச்சின நெய் விற்கப்படும். பெரிய போர்டு ஜலான் யூனிவர்சிட்டி ரோட்ல பெட்ரோல் பம்புக்கு நேரம் எழுத்தாப்புல போட்டான் கடையை. அசல் வெண்ணெய் காய்ச்சின நெய் விற்கப்படும். நம்ம தமிழனுக்கு தான் பண்பாடு ரொம்ப அதிகமாச்சே. ஒரு 10 டிக்கெட் அந்த வழியா போனான். ஏய் என்னடா புதுசா ஒரு தமிழ் கடை வந்திருக்குது, என்ன கடை பாடுறாத? அசல் வெண்ணெய் காய்ச்சின நெய். ஏய் இந்த கடைக்கார பயலுக்கு மூளை கிடையாது, உள்ள போனான். யோ ஆயா என்ன போட்டு போட்டிருக்க, வாங்க வாங்க வாங்க, என்ன கடை? தாராபுரம் வெண்ணெய், அசல் வெண்ணெய் வேணுமா? ஏயா வெண்ணெய் காய்ச்சினா தானே நெய் வரும். ஆமாங்க, அதுல அசல் வெண்ணெய் டூப்ளிகேட் வெண்ணெய் உண்டா? ஐயா அசல் வெண்ணெய் போட்டு வெண்ணெய காய்ச்சினா நெய் வராம, அசல் என்ன டூப்ளிகேட் என்ன? ஆமாங்க நியாயம் தாங்க. அடியாத போயிட்டான், இந்த 10 பேரும் அடிச்சுட்டு போட்டான், இந்த அசல அடிச்சு போட்டான். போர்டில் மிச்சம் என்ன இருக்கு? வெண்ணெய் காய்ச்சின நெய் விற்கப்படும். இன்னொரு 10 பேர் வந்தான், வெண்ணெய் காய்ச்சின நெய். யோ என்னயா கடை வச்சிருக்கேன் மலையாவில் வந்து குலாலம்பூர்ல, வெண்ணெய காய்ச்சாம வேற என்ன காய்ச்சினா நெய் வரும் கேக்குறேன் நான் தான். நெய் வேணுமானா வெண்ணெய காய்ச்சினா தானே வரும். ஆமாங்க ஐயா சரிதான், வெண்ணெய அடிச்சான். பாக்கி என்ன இருக்கு போர்டுல? காய்ச்சின நெய் விற்கப்படும். இன்னொரு 10 பேர் வந்தான், யோ காய்ச்சாப்பனா நெய் வருமான்னு, காய்ச்சினா தானே நெய் வரும். ஆமாங்க அதுவும் சரிதான், காய்ச்சின அடிச்சுட்டான். போர்ட்ல என்ன மிச்சம்? ஒரு நாளுக்குள்ள இவ்வளவு கூத்து, நெய் விற்கப்படும். இன்னொரு 7 டிக்கெட் வந்தது. யோ நீதான் கடை வச்சிருக்கிறது, இந்த கோடியில பிரிட்ஜண்ட வரைச்சியா தொலைக்கிற மூக்க, நீங்க என்ன மசால் வடையா விக்கிற? நெய் தானே விக்கிற, இதுக்கு நெய் விற்கப்படும் போடுவானே, வாசனை தொலைக்கிற. அதுவும் நியாயம் தான், நெய் அடிச்சான். போர்ட்ல மிச்சம் என்ன? விற்கப்படும். இன்னொரு 5-6 பேர் வந்தான், நல்ல புத்திசாலி, சென்னையில இருந்து இப்பதான் வந்தான் போல இருக்கு. யோ கடை விக்கிறதுக்கு வச்சிருக்கியா வாங்கறதுக்கு வச்சிருக்கியா? நான் விக்கிறதுக்கு தாங்க வச்சிருக்கேன், போர்ட் என்னத்துக்கு போர்ட்? அதையும் அழிச்சான். அதுக்கப்புறம் இந்த கடைக்கு எவன் போவான்? இந்த தெருவில் போற ஜனங்க ஆளுக்கு ஆளு அபிப்பிராயம் சொல்லுவாங்க, அவன் வார்த்தையை கேட்டா இந்த பையன் உருப்பிட முடியாது. அது போல 1:30 பாடினா தேவையில்லைன்னு, ஒரு மணி நேரம் பாடினா தேவையில்லைன்னு, 1:30 பேசினா தேவையில்லைன்னு, இதெல்லாம் எனக்கு பல ஊர்ல பழக்க அனுபவம். உடனே இந்த கதையை சொல்லிவிட்டு அப்புறம் என் வழியை ஆரம்பிச்சுக்குவேன். இந்த 1 மணி நேரம் எதுக்கு பாடுறேன்னு தெரியுமோ? உங்களுக்கு பாடலன்னா எனக்கு பாடிக்கிறேன். பேசுற போது எனக்கு பலன் கிடைப்பது கிடையாது, பல கருத்துக்களினால உங்களுக்கு தான் பலன் கிடைக்கிறது. பாடுகின்ற பொழுதுதான் எனக்கும் புண்ணியமும் பலனும் கிடைக்கிறது. 1 மணி நேரமாவது சான்ஸ் கிடைக்கிறதுன்னு நானும் ஓடுறதில்லை. நான் சங்கீதம் சத்தியமா கத்துக்கல, சரிகமா பதனிசா தெரியாது. ஒரு வாத்தியாருடைய சங்கீதம் கத்துக்கல, மற்ற மொழிகள் எல்லாம் எப்படி வந்தனமோ அப்படி குரு கிருப்பையில. எந்த விதமான மியூசிக்கும் எந்த சங்கீதமும் அந்த டான்ஸும் தெரியும் எனக்கு. அந்த இங்கிலீஷ் என்னமோ சொல்றாங்களே வெஸ்டர்ன், அதுவும் பாடுவேன். ஒரு நாளைக்கு பாடுறேன்,
எல்லாம் குருநாதனுடைய திருவருளினாலே வந்தது. ஆகையினாலே எந்த நேரமும் இறைவனை நினைக்க வேண்டும். அதனால போற போதும் வர்ற போதும் வீட்டுக்காரண்டியும் குழந்தையாண்டியும் அடிக்கடி ராதேகிருஷ்ணா நண்பர்ல பார்த்தா ராதேகிருஷ்ணா, முதல்ல கொஞ்சம் கலாட்டா மாதிரி கேள்வி மாதிரி தோணும், பரவாயில்ல ராதேகிருஷ்ணா ஒரு பத்து நாளைக்கு பழகிட்டா அப்புறம் அந்த ஆளே நம்மளை பார்த்தோன்னே ராதேஷ் பழக்கத்துக்கு வந்துடும். பார்க்க இன்னிலிருந்து ஆரம்பிப்போம். சிலோன்ல நுழைஞ்சேன்னா சரி ஒரு பத்து பன்னெண்டாயிரம் கைகளை பார்ப்பேன் அப்படி ராதேகிருஷ்ணன். எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா? எனக்கு மட்டும் காட்டுறதில்ல, அவங்க ஒத்துருக்கு ஒத்துரு அவங்க பழகினா கூட வீட்டுக்காரர் இருக்கும் போது கொண்டு வெளியில போனாலும் வந்தாலும் ஒத்துற ஒத்துற நடத்தலாம். ராதேகிருஷ்ணன் வாங்க ஐயா, ராதேகிருஷ்ணன் டெலிபோன் எடுத்து பாருங்க. இப்ப சிலோ நண்பர்கள்ட்ட போய் போன் எடுத்த உடனே ஹலோ சொல்ல மாட்டாங்களே, ராதேகிருஷ்ணா யார் நீங்க தான் கேட்பாங்க. அப்படி ஒரு பழக்கம். நம்ம அறிந்தோ அறியாமலோ இப்படி பழக்கப்படுத்திக் கொண்டு போனால் இந்த சரீரத்தை விட்டு ஒரு நாளைக்கு நம்ம சத்து தான் போறோம். அந்த நேரத்தில் நமக்கு நல்ல நிலை கிடைக்கும், நல்ல கதி கிடைக்கும். இன்னைக்கும் உத்தரப்பிரதேசம் வட இந்தியாவுக்கு போங்க, போஸ்ட்மேன்ல இருந்து போலீஸ்காரன் முதற்கொண்டு ஒத்தர கொத்த ராம் 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 என்று சொல்லுவான் ஒத்தர கொத்த. தமிழகத்துல மட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னால பண்டைய காலத்துல இருந்தது அந்த பழக்கம் கொடுத்து மறுபடியும் துவங்கிக் கொள்வோம். அது போல கலியுகத்துல மிகுந்த மந்திரம், உயர்ந்த மந்திரம் தாரக மந்திரம். ரா மா என்கிற இரு சொல் ஏனைய மந்திரங்களுக்குள்ளே உயர்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. இதற்கு தாரக மந்திரம் என்று பெயர். பரமேஸ்வரனே உமையவளுக்கு இதை உபதேசிக்கிறார். ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே, ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே, சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே என்று பார்வதிக்கு பரமேஸ்வரன் இந்த தாரக மந்திரத்தை உபதேசித்ததாக வரலாறு புராணம். அப்பேற்பட்ட தாரக மந்திரத்தை சொன்னதனாலே பெரும் கீர்த்தி பெற்ற ஒரு மகான், அவர் பெயர் ராமதாசர், பத்ராஜலம் என்று தென்னகத்திலே பாரதத்திலே தற்பொழுது ஆந்திர பிரதேசம் என்று அழைக்கப்படும் இடத்துல மெட்ராஸிலிருந்து டெல்லிக்கு போற பாதையில வழியில ஒரு ஜங்ஷன், டோர்னக்கல் ஜங்ஷன் பேர். யாராவது அங்க போய் பார்க்கணுங்கிறதுக்காக இப்பவே உங்களுக்கு வழி சொல்லித்தரேன். நீங்க எங்க போனாலும் மெட்ராஸ் போய் தான் போகணும். மெட்ராஸிலிருந்து டெல்லி போற பாதையில அது கிராண்ட் ரங் எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்ல ஜனதா வண்டி எடுத்துட்டாலும் சரி, டோர்னக்கல் என்ன ஒரு பெரிய ஜங்ஷன் வரும், அங்கதான் இறங்கணும் இந்த பத்ராஜலம் திருத்தலத்துக்கு போறதுக்கு. ஒவ்வொரு செங்கலாக வைத்து ஒவ்வொரு கல்லாக வைத்து அந்த ராமனுக்கு கோபலை கட்டி இந்த கலியுகத்தில் இறைவன் ரகுநந்தனன் தாசரதி தசரதாத்மஜன் சாட்சாது பகவான் ராமன் இந்த கலியுகத்தில் தரிசனம் கொடுத்து சாசனப்படுத்தின ஒரு திருத்தலம். ராமர் பத்ராஜல ராமதாசருக்கு தரிசனம் கொடுத்து இந்த உலகத்திலே இதுவரையில் பிறந்த மகான்களிலே இந்த உடலோடு இந்த கூடோடு இந்த சரீரத்தோடு இந்த தேகத்தோடு வைகுண்டம் போனவர்கள் இருவர். ஒருவர் பெயர் சந்த் துக்காராம், அவர் மகாராஷ்டிரத்திலே திருவபதாரம் பண்ணியவர். மற்றொருவர் பத்ராஜல ராமதாசர். இவர்கள் இருவரையும் உலகத்து மக்கள் எல்லாம் காண கருடன் வந்து இவர்களை ஏற்றிச் சென்றதாக பண்டைய காலந்தொட்டே நடந்த ஒரு சரித்திரம். இன்றும் ஆந்திர பிரதேசத்திலேயும் மகாராஷ்டிரத்திலேயும் இரண்டு அரசாங்கத்தார்களும் அந்த இடத்தை மிக கவனமாக பாதுகாத்து வருகிறார்கள் என்றால் அது எப்பேற்பட்ட உயர்ந்த திருத்தலம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தங்கம் இருக்கிறதே, அந்த தங்கத்தை காய்ச்சி காய்ச்சி அடித்து அடித்து அதை மெருகேற்ற பொழுதுதான் அதற்கு மதிப்பு அதிகமாகிறது. தங்கத்தை காய்ச்சி சங்கு சுட்டால் வெண்மை தரும் என்றார். சங்க சுட 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 நாளுக்கு நாள் வெண்மையாகமே தவிர கருப்பாகாது. நெருப்பிலே போட்ட எந்த பண்டமும் கருத்துவிடும், ஆனால் உண்மையான தூய்மையான சங்கு இருக்கிறதே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று எவ்வளவு சுட்டாலும் வெண்மையாகின்றே வரும். அதுபோல உலகத்திலே பல அவதார புருஷர்களை ஆண்டவன் அனுப்பி நமக்கெல்லாம் நல்ல வழிகளை அவர்கள் மூலமாக தெரிவிக்க செய்வதற்கு வாழ்க்கையிலே பிறந்த அந்த மகான்கள் எல்லாம் அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் பல இன்னல்களுக்கு ஆளாகி தங்களை அனுபவத்தினாலே உருக்கி மெருகு போட்டு உத்தமர்கள் என்று காட்டியிருக்கிறார்கள்.
இந்த சரித்திரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வது ஏதோ பொழுதுபோக்குக்காக இல்லாமல் வாழ்நாளிலே நாமும் அவ்வழியை ஒரு சற்றாவது பின்பற்றுவோமானால் அந்த இறையருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கைக்காக இது போன்ற உபன்யாசங்கள் பிரவச்சனங்கள் கேட்கின்றோமே தவிர ஏதோ பொழுதுபோக்கு என்று யாராவது நினைப்பீர்களானால் வியர்த்தமே, நஷ்டமே. அப்பேற்பட்ட தாரக மந்திரத்தை தன்னுடைய ஜீவனாக வைத்துக் கொண்ட ராமதாசருடைய சரித்திரம் இன்றும் உலகெங்கும் பேசப்படுகிறது.